வணக்கம், நான் ஜேவி லோகேஷ் பேசுகிறேன். நீங்கள் ஒரு வெப்சைட்டை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதுக்கு நீங்கள் முதல்ல கற்றுக்க வேண்டிய விஷயம் HTML. இந்த HTML தான் வந்து ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு அச்சாணி மாதிரி இருக்குது. இது இருக்கிறதால தான் பல வெப்சைட் வந்து இன்றைக்கி இயங்கிகிட்டிருக்கு. நீங்கள் ப்ரௌசரில் பார்க்குற ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் பின்னாடியும் இருக்கிறது HTML. இந்த HTML-ஐ மட்டும் நீங்கள் வெற்றிகரமாக கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்களை உங்களால் இன்னும் சுலபமாக பண்ணிட முடியும். சரி, இந்த HTML-ங்கிறது எந்தெந்த வெப்சைட்ஸ்லலாம் இருக்குது, அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் wikipedia.org அப்படின்ற இந்த லிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா விக்கிபீடியாவோடைய ஹோம் பேஜ் தெரியும். ஆனால் இந்த ஹோம் பேஜுக்கு பின்னாடியும் HTML கோட் இருக்கிறதால தான் இது ஒரு வெப்பேஜாகவே நம்மளுக்கு தெரியுது. அதை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த ப்ரௌசரில் நீங்கள் உங்கள் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணணும். அப்போது உங்களுக்கு இந்த கான்டெக்ஸ்ட் மெனு தெரியும். இதில் வியூ பேஜ் சோர்ஸ் அப்படின்ற ஒரு மெனு இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு HTML கோட் தெரியும். மேலே வந்து HTML-னு ஆரம்பிச்சிருக்கும், அதுக்குள்ளே ஹெட் டேக் இருக்கும், டைட்டில் டேக் இருக்கும், அப்புறம் அதில் வந்து பாடி டேக் இருக்கும். இதெல்லாம் தான் ஒரு HTML-க்கு அடிப்படையான கோட். இதெல்லாம் இருக்கிறதால தான் உங்களால் வந்து இந்த விக்கிபீடியா பேஜை பார்க்கவே முடியுது. ஆனால் ஒரு ஆரம்ப கட்டத்தில் பார்க்குறவங்களுக்கு இவ்வளவு கோட் நம்ம வந்து எழுத வேண்டியதாக இருக்குமா அப்படின்னு நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்கும். ரொம்பவே உங்களுக்கு சுலபமாக அதை சொல்லிக் கொடுக்கணும்னு தான் இந்த டுட்டோரியலும் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால் தயவுசெய்து எதையும் ஸ்கிப் பண்ண வேணாம், அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். ஒவ்வொரு கட்டங்களையும் ப்ராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான எல்லா விளக்கங்களும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் வாங்க இப்போவே ஆரம்பிக்கலாம். இந்த சேனலோடைய வளர்ச்சிக்காக நீங்கள் ஏதாச்சும் உதவணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து டொனேட் பண்ணுங்கள். டொனேட் பண்ணுறதுக்கான QR கோடு ஸ்க்ரீனில் இருக்குது, மற்றும் PayPal மற்றும் பேங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. HTML-ங்கிறது ஒரு வெப்பேஜுக்கான கண்டென்ட்டை உருவாக்கும், அதாவது வெப்பேஜில் என்ன தெரியணுங்கிற விஷயங்களை உருவாக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வெப்பேஜில் தலைப்பு தெரியணுமோ, அல்லது டெக்ஸ்ட் தெரியணுமோ, அல்லது ஏதாவது ஒரு இமேஜ் தெரியணுமோ, அல்லது சில முக்கியமான தகவலை காட்ட போகிற ஒரு பட்டியல், அதாவது ஒரு டேபிள் டேட்டா அப்படின்னா, அதுக்கான விஷயங்களை உருவாக்கிறதுக்கு தான் இந்த லாங்குவேஜ். HTML-உடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். இதில் ஹைப்பர் டெக்ஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவலை டெக்ஸ்டாக காட்டு அப்படின்னு அர்த்தம், அதாவது எழுத்துக்களாக காட்டு, அது வந்து ஒரு ரீடர் புரிஞ்சுப்பார். மார்க்கப் லாங்குவேஜுங்கிறது அந்த ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை வடிவத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு லாங்குவேஜ். ஆக இதுதான் இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜுக்கான அர்த்தம். இப்போ உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஏதாச்சும் ஒரு ஃபோல்டருக்குள்ளே போங்க. அந்த ஃபோல்டரில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள் விண்டோஸில். அதில் உங்களுக்கு நியூன்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். இது ஒரு புது டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை உருவாக்குறதுக்கான ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் உருவாகியாச்சு. அதுக்கான ஃபைல் நேமை வந்து நான் சாம்பிள்னு வச்சுக்கிறேன். இப்போ உங்கள் கம்ப்யூட்டரில் ஏதாச்சும் ஒரு ஃபோல்டருக்குள்ளே வாங்க. விண்டோஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நியூன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இது ஒரு புது டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை உருவாக்கும். இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுக்கு பெயரை நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நான் சாம்பிள் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த டாக்குமெண்ட்டுடைய கடைசி பகுதியை பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு அப்புறம் TXT-ன்னு இருக்குது. ஆக இது வந்து ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுங்கிறத தெரிவிக்குது. இப்போ இந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த எடிட்டர் வேணாலும் பயன்படுத்தலாம். விண்டோஸில் இந்த ஃபைலை நான் டபுள் கிளிக் பண்ணால் அது நோட் பேட் எடிட்டரில் தான் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த நோட் பேட் எடிட்டரில் பாருங்கள், இந்த ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கு. இதுக்குள்ளே எதுவுமே இல்லை. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இதே டெக்ஸ்ட்டை நீங்கள் உங்களுடைய நோட் பேட்லேயும் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது இந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுக்குறேன். இந்த ஃபைலுடைய பெயரை நான் மாற்ற போகிறதில்ல, அதுக்கு பதிலாக கடைசியாக இருக்கிற இந்த TXT-ன்ற எக்ஸ்டென்ஷனை மாற்ற போகிறேன். அது என்னவாக வைக்க போகிறேன்னா HTML அப்படின்னு வைக்க போகிறேன். இப்படி வைக்கும் போது நான் இந்த விண்டோஸ் வந்து கேட்கும் பெயரை மாற்றணுமா அப்படின்ட்டு. ஆக
எஸ்ன்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரௌசர் ஐக்கானோடய வந்திருக்கு, ஏன்னா இது வந்து ஒரு வெப்பேஜுக்கான ஒரு ஃபைல்னு கண்டுபிடிச்சிருச்சு நம்மளுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஆக டிஃபால்ட் ப்ரௌசர் நான் க்ரோம் தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் தான் வச்சுருந்தோம், ஆனால் இந்த ஃபைலை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணும்போது இது வந்து ஒரு வெப்பேஜ் மாதிரி தெரியும். ஆக இங்கே பார்த்தீங்கன்னா HTML டியூட்டோரியல்னு ஒரு தலைப்பு இருக்குது, அதுக்கு கீழே யூ லேர்ன் அபவுட் HTML அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இப்போது நம்ம டெக்ஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதில் இங்கே H1 கொடுத்துக்கூடிய அந்த தகவல் தான் வந்து இங்கே தலைப்பாக தெரியுது. P அப்படின்ற சிம்பிள்களோடு கொடுத்துருக்கிற ஒரு டெக்ஸ்ட் தான் இங்கே கீழே தெரியுது. ஆக அது மட்டும் இல்லாமல் இங்கே டைட்டில் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு அப்புறம் நம்ம கொடுத்துருக்குறோம், அதுக்குள்ளே இருக்கிற வார்த்தை தான் இங்கே மேலே இந்த வெப்பேஜில் ப்ரௌசர் டேபோடைய தலைப்பாக தெரியுது. ஆக இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டெக்ஸ்ட் தகவலை எடுத்துக்கிட்டு அதை ஒரு வெப்பேஜுக்கான தகவலாக மாற்றிடுது, ஏன்னா இந்த ஃபைல் ஒரு HTML ஃபைலாக இருக்குது. ஆக ப்ரௌசரில் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ண உடனே ப்ரௌசர் இதுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாத்தையும் ஒரு வெப்பேஜுக்கான தோற்றமாக அதை மாற்றி கொடுத்துரும். ஆக இதுதான் ப்ரௌசருக்குள்ளேருந்து செயல்படுற HTML லாங்குவேஜோடைய வேலை. இப்போது நம்ம பேஸ்ட் பண்ணோம்ல இந்த டெக்ஸ்ட், அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பற்றி நம்ம ஆராய போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எழுத்துக்களில் ஆங்கிள் ப்ராக்கெட் லெஃப்ட் மற்றும் ரைட் சைடில் இருக்கும். இதெல்லாமே வந்து டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு டேக்குக்கும் ஒரு வேலை இருக்குது இந்த HTML டாக்குமெண்ட்டில். இப்போ இதில் முதல்ல பார்க்கக்கூடிய டேக் வந்து டாக் டைப் அப்படின்ற ஒரு டேகு. இதுதான் வந்து ப்ரௌசருக்கு சொல்லும் கீழே இருக்கிறது வந்து ஒரு HTML டாக்குமெண்ட்டுக்கான தகவல் அப்படின்னு சொல்லி. இதை பார்த்த உடனே ப்ரௌசர் புரிஞ்சுக்கோ, ஓகே இது வந்து HTML டாக்குமெண்ட், அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு அதுக்கு தெரியும். இந்த HTMLங்கிற டேக் வந்து ரூட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட் எலிமெண்ட்னா இதுக்குள்ளே தான் மற்ற HTML டேக்ஸ், அதாவது முக்கியமாக இந்த வெப்பேஜுக்கு தேவையான HTML டேக்ஸ் எல்லாமே உள்ளடங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த ஹெட்ன்ற டேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பேஜோடைய தலைப்பு மற்றும் மறைமுகமான தகவல்கள் எல்லாத்தையுமே உள்ள வச்சுருக்கோம். இங்கே டைட்டிலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜுக்கான டைட்டில், அதுலேயும் அது முக்கியமாக ப்ரௌசருடைய டைட்டில் பாரில் தான் தெரியும். அப்புறம் பாடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்பேஜ் உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சுருக்கிற முக்கியமான தகவல் எல்லாத்தையும் இதுக்குள்ளே தான் வச்சுருக்கோம். H1ங்கிறது வந்து ஹெட்டிங், Pங்கிறது வந்து பேராகிராஃப், சாதாரண டெக்ஸ்டை காமிக்க உதவும். HTML ஹைராக்கி அப்படின்னா ஒரு டேகுக்குள்ளே இன்னொரு டேக் இருக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு மரத்தில் இருக்கிற கிளைகள் மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு இந்த HTML டேக்குள்ளே ஹெட் டேக் இருக்குது, அப்புறம் அந்த ஹெட் டேக்குள்ளே டைட்டில் டேக் இருக்குது, அப்புறம் அதே HTML டேக்குள்ளே பாடி டேக் இருக்குது, அதுக்குள்ளே H1 டேக், P டேக், இன்னொரு ஒரு P டேக், இந்த மாதிரி பல கிளைகள் இந்த HTMLல பிரிஞ்சு போகிறது தான் HTML ஹையராக்கின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன தான் கண்ணாமண்ணான இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற டேக்ஸ் இருந்தாலும் இதை ப்ரௌசரில் பார்க்கும்போது சரியாக தெரியும். டைட்டில் சரியாக வந்திருக்கும், டெக்ஸ்ட் சரியாக வந்திருக்கும், எல்லாமே சரியாக வந்திருக்கிறது. எப்படி ப்ரௌசர் எப்படி இந்த ஹையராக்கியை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இங்கே வெப்பேஜில் அதுக்கான அவுட்புட்டை காட்டுது அப்படின்னு கேட்டால், இதுக்குன்னு ப்ரௌசரில் ஒரு கருவி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுதான் டாம், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ப்ரௌசரில் HTML டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது அந்த டாம் அந்த HTMLோடைய ஹையராக்கியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட்டை இந்த ப்ரௌசரில் காட்டும். ஆக இந்த டாமுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதால தான் HTML டேக்ஸ் எல்லாமே சரியான இடத்துல வெப்பேஜில் போய் உக்காஞ்சிருக்கு. ஆக உங்கள் கண்ணுக்கே தெரியாத ஒரு டாம் தான் இந்த வேலையை செய்யுது. இப்போ கொஞ்சம் செயல்முறை விளக்கத்தோடு பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு ஒரு எடிட்டர் தேவை, விஷுவல் ஸ்டுடியோ கோட். இந்த எடிட்டரை இந்த ஒரு வெப்பேஜிலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் விண்டோஸ் வச்சுருக்கேன், அதனால் விண்டோஸில் டவுன்லோட் பண்ணி அதை எப்பயோ இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதுதான் வந்து அந்த ப்ரௌசருடைய ஐக்கான். நான் இந்த எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த எடிட்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஃபைல், ஓப்பன் ஃபோல்டர், நீங்கள் வேலை செய்ய போகிறதுக்கான ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம வேலை செஞ்ச sample.html ஃபைல் இருக்குது, சரிங்களா? இதில் ஏற்கனவே ஒரு sample.html ஒன்று இருக்குது, அது நம்ம இதுக்கு முன்னாடி சோதனைக்காக செஞ்சது, அதை நம்ம டிலீட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து ஒரு புது ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த நியூ ஃபைல் அப்படின்ற ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மை page.html அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை நான் உருவாக்குறேன். இந்த ஃபைலுக்குள்ளே HTMLல்
நம்ம பேராகிராஃப் டேகை பயன்படுத்த போகிறோம். அதுக்கு லெஃப்ட் ஆங்கிள் ப்ராக்கெட் பி, ரைட் ஆங்கிள் ப்ராக்கெட். இதில் பார்த்தீங்கன்னா விஎஸ் கோடில் நீங்கள் இந்த ரைட் ஆங்கிள் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணும் போதே இன்னொரு ஒரு பி டேக் கொடுத்துருக்கோம். ஆக இது வந்து ஓப்பனிங் டேக், இது வந்து க்ளோசிங் டேக். இந்த க்ளோசிங் டேக்கை அதுவே ஜென்ரேட் பண்ணிடுச்சு. ஒவ்வொரு க்ளோசிங் டேக்லேயும் ஸ்லாஷ் சிம்பிள் கண்டிப்பாக இருக்கும். இப்போது இந்த பேராகிராஃப் டேக்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸை காமிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய டேக். இதுக்குள்ளே HTML இஸ் ஃபன் டு லேர்ன் அப்படின்ற வார்த்தைகளை கொடுக்குறேன். இப்போது இதுக்கான அவுட்புட்டை நம்ம பார்க்கணும். ஆனால் எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே செஞ்ச மாதிரி இந்த ஃபைலை நீங்கள் ப்ரௌசரில் இப்படி ஓப்பன் பண்ணலாம். இப்போது ப்ரௌசரையும் பார்க்கணும், நம்மளுடைய எடிட்டரையும் பார்க்கணும் அப்படின்னும் போது ப்ரௌசர் மற்றும் எடிட்டர் ரெண்டுமே ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஆக இப்போது லெஃப்ட் சைடில் இந்த எடிட்டர் கொஞ்சம் இப்படி வரட்டும், ரைட் சைடில் நம்மளுடைய ப்ரௌசர் இப்படி இருக்கட்டும். நான் இப்போ இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய HTML பேஜும் பார்க்க முடியும், உங்களுடைய எடிட்டரையும் பார்க்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேராகிராஃப் டேக்ன்றது டெக்ஸ்டை காமிக்கிறதுக்கு தான். ஆக இங்கே HTML's ஃபன் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம் அந்த வார்த்தைகள், அது இங்கே ப்ரௌசரில் தெரியுது. இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு ப்ரௌசரில் ரொம்ப சின்னதாக தெரிஞ்சதுன்னா கண்ட்ரோல் மற்றும் மவுஸ் வீல் வந்து அப்பில் வந்து மூவ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஜூம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள் பெருசாக தெரியும் ப்ரௌசரில், சரிங்களா? ஒரு டெக்ஸ்டை வந்து காட்டுறதுக்கு பி டேக்கை வந்து பயன்படுத்துகிறோம். பி டேக்குகள் எப்போவுமே நியூ லைனில் தான் ஆரம்பிக்கும். அதாவது இப்போது முதல் வரிசையில் இந்த HTML is fun to learn அப்படின்னு தெரியுது, ஏன்னா இந்த பி டேக் இருக்குது. நீங்கள் இதுவே இன்னொரு ஒரு பி டேக் சேர்த்திங்கன்னா அதோடைய வார்த்தைகள் இந்த லேர்னுக்கு அப்புறம் வராது, இந்த இடத்துல வரும். இது ரெண்டாவது நியூ லைன். இன்னொரு ஒரு பி டேக் கொடுத்தீங்கன்னா இன்னும் கீழே வரும், மூணாவது நியூ லைன். ஆக எல்லா பி டேக்ஸுமே நியூ லைன்லேருந்து தான் ஆரம்பிக்கும். இப்போ அதுக்கு உதாரணமாக நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு ஒரு பி டேக்கை கீழே இங்கே சேர்க்குறேன் எடிட்டரில். இதில் வந்து நான் என்ன டெக்ஸ்ட் வைக்க போகிறேன்னா, திஸ் இஸ் செகண்ட் லைன் அப்படின்னு சொல்லி சேர்க்குறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ரௌசரை போய் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த டாக்குமெண்ட் மறுபடியும் ரிஃப்ரெஷ் ஆகும். பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பி டேக்கில் கொடுத்தது இந்த இடத்துல வரல, லேர்னுக்கு அப்புறம் வரல, அதுக்கு பதில் புது லைன்லேருந்து ஆரம்பிக்குது. ஆக இதை தான் வந்து நியூ லைன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆக எல்லா பி டேக்குமே இந்த மாதிரி தான் நியூ லைன்லேருந்து ஆரம்பிக்கும் வார்த்தை. அடுத்தது மூணாவது பேராகிராஃப். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, திஸ் பேராகிராஃப் ஆஸ் சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃபில் மட்டும் ஸ்பேசஸ் இருக்குது, தெரியுதா? ஆக இங்கே வந்து ஒரு ஆறு ஸ்பேஸ்க்கு மேலே இருக்குது, சரிங்களா? இப்போது இந்த பேராகிராஃப் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்பேசஸ் வச்சுருந்தோம் இல்லையா, ஆனால் இங்கே வந்து அவுட்புட்டில் தெரியவே இல்லை. நீங்கள் பேராகிராஃபில் என்ன தான் அதிக ஸ்பேசஸை ஒரு வார்த்தைக்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னாலும் அங்கே அவுட்புட்டில் உங்களுக்கு அது ஒரே ஒரு ஸ்பேஸ் வச்சு தான் கொடுக்கும். அடுத்து நீங்கள் இதே பேராகிராஃபில் ஒரு புது லைன் கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு லைன், அப்புறம் இஸ் செகண்ட் லைன் ஆஃப் திஸ் பீட்டர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ரெண்டாவது லைனை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து முதல் லைன்னு நினைப்பீங்க, இது ரெண்டாவது லைன் நினைப்பீங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது முதல் லைன் ரெண்டாவது லைன். ஆனால் இங்கே அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு லைன் தெரிகிற மாதிரி தெரியும். இப்போ ப்ரௌசரை முழுசாக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த பேராகிராஃப் வந்து ஒரே லைனாக தான் வருது. ஆனால் நம்ம இங்கே வந்து ரெண்டு லைனாக கொடுத்து வச்சுருக்குறோம் கோடில், இல்லையா? ஆக இப்படி தான் பேராகிராஃபில் சில விதிகள் இருக்குது. அடுத்து இன்னொரு ஒரு பீட்டாக நம்ம சேர்க்குறோம். இதில் நான் சில வார்த்தைகள் கொடுக்குறேன். வி கேன் யூஸ் HTML BR tag for adding breaks in the line.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஒரே ஒரு ஃபீட்பேக் தான் கொடுக்குறோம். ஒரு லைன் வரைக்கும் இந்த வார்த்தைகள் இருக்கணும்னு நினைக்கிறோம், அடுத்த லைனில் தான் இந்த லைன் வரணும்னு நினைக்கிறோம். இப்போ இது எப்படி நம்ம பண்ணுறது? ஏன்னா இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம அவுட்புட் போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு ப்ரௌசரில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரே லைனாக தான் வரும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த இடத்துல தான் வந்து நான் பிரேக் பண்ண போகிறேன் இந்த லைனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு BR அப்படின்ற ஒரு டேக் இருக்குது HTML-ல, அதை வந்து நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் போய் வந்து ப்ரௌசரில் இந்த HTML-ல ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன்னா பாருங்கள், வார்த்தைகள் இது வரைக்கும் ஒரு லைனாக இருக்குது, அதுக்கப்புறம் வர வார்த்தைகள் இன்னொரு லைனாக வந்துருச்சு. ஆனால் ஒரே ஒரு பீட்டாக்கு தான் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். அதுக்குள்ளவே ரெண்டு லைன் வர்ற மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு இந்த பிரேக் டேக்கை பயன்படுத்தலாம். ஆக நீங்கள் ஒரு பிரேக் டேக் மட்டும் இல்லை, எத்தனை பிரேக் டேக் வேணாலும் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இப்போது இந்த ஃபார் ஆடிங் பிரேக்ஸ்க்கு அப்புறம் நான் ஒரு பிரேக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் பிரேக் டேக்கை பயன்படுத்தலாம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் போய் ப்ரௌசரை போய் பார்த்தோம்னா பாருங்கள், இந்த லைன் வந்து மூணாவது லைனாக வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரேக் டேக்கை பயன்படுத்த முடியும். அதோடு இன்னொரு விஷயம், இந்த பி டேக் மாதிரி பிரேக் டேக்குக்கு க்ளோசிங் டேக் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பிரேக் டேக்குக்கு ஒரு க்ளோசிங் டேக் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. அதுதான் இந்த பிரேக் டேக்கோடைய தனி சிறப்பம்சம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பி டேக் வந்து இயற்கையாகவே லைன் பிரேக் பண்ண முடியாது, அதனால தான் இந்த பிரேக் டேக்கை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி பி டேக்கில் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் வராது. சரிங்களா? இந்த மாதிரி பிரேக் டேக்கில் யூஸ் பண்ண வேணாம், அதோட எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் கூட சில நேரத்தில் நடக்கும் டெக்ஸ்டில் அப்படின்னா, அப்போ நீங்கள் கொடுக்குறத வந்து ஒரு ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முன்கூட்டியே நீங்கள் எப்படி வரணுங்கிறத ஸ்பேசஸ் லைன் பிரேக்ஸ் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்க. இந்த ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸை வந்து கொடுக்கறதுக்குனே ஒரு டேக் இருக்குது, அதுக்கு பேர் ப்ரீ டேக். இந்த ப்ரீ டேக் வந்து கிட்டத்தட்ட பி டேக் மாதிரி தான், நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து அவுட்புட்டில் வரும். இப்போ உதாரணத்துக்கு திஸ் டெக்ஸ் வில் பி அப்படின்னு சொல்லி ஒரு என்டர் கொடுக்குறேன், நியூ லைன், அதுக்கப்புறம் ஸ்பேசஸ், மறுபடியும் வந்து ஒரு பிரேக் கொடுக்குறேன், மறுபடியும் ஒரு ஸ்பேசஸ், ஆக இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் நடந்திருக்கு, அதோட நாலு ஸ்பேசஸ் கிட்டத்தட்ட நிறைய ஸ்பேசஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் இங்கேயும் ஒரு பிரேக் நடந்திருக்கு, அப்புறம் ஸ்பேசஸ்லாம் கொடுத்து இந்த மாதிரி டெக்ஸ்ட் இருக்குது. டெக்ஸை சேவ் பண்ணிவிட்டு நான் போய் HTML-ல பார்க்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி வந்திருக்கும். பார்த்தீங்களா? ஆக இதுதான் விஷயம். நீங்கள் வந்து இங்கே வந்து ஸ்பேசஸ் பயன்படுத்துகிறீங்க, அதோட பிரேக்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா ப்ரீ டேக்கில் கொடுத்துருங்க உங்களுடைய டெக்ஸ்ட்டை. இந்த ப்ரீ டேக்கில் பிரேக் டேக்கை பயன்படுத்துனீங்க, ஆனால் மற்ற டேக்கெல்லாம் பயன்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக மற்ற டேக்கே உங்களால் பயன்படுத்த முடியும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு புது ப்ரீ டேக் உருவாக்கியிருக்கேன், அதில் வி கேன் யூஸ் அதர் டேக்ஸ் லைக் ஸ்ட்ராங் டேக் டு எம்பசைஸ் டெக்ஸ்ட். ஸோ இப்போ இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு இடத்துலருந்து டெக்ஸை வந்து கொஞ்சம் பெரிய டெக்ஸாக, அழுத்தமான ஒரு டெக்ஸாக கொடுக்க போகிறேன். அதுதான் இங்கே பண்ண போகிறது. அதுக்கு நீங்கள் ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு டேக் இருக்குது. சரிங்களா? இந்த டேக்குள்ளே நம்ம எந்த டெக்ஸை கொடுத்தாலும் அது நான் சொன்ன மாதிரி அழுத்தமாக கொஞ்சம் பெருசாக தெரியும். சரிங்களா? இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம போய் ப்ரௌசரில் போய் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், இந்த இடம் வரைக்கும் கொஞ்சம் டார்க்காக தெரியுது, கருப்பாக ஸ்ட்ராங்காக தெரியுது இல்லையா? அதனால தான் இந்த ஸ்ட்ராங் டேக்கை பயன்படுத்துகிறோம். ஆக நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராங் டேக் மாதிரி பல டேக்ஸ் இருக்குது வெவ்வேறு விதமாக டெக்ஸை காமிக்கிறதுக்கு. மொத்தத்தில் வந்து பி டேக்கில் வந்து வேறு ஒரு டேக்ஸையும் உங்களால் பயன்படுத்த முடியுங்கிறது தான் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. என்ன தான் பி டேக்கில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்தாலும் அந்த ஸ்பேசஸ் எல்லாம் அவுட்புட்டில் வராதுங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால்
பீடேக்லேயும் ஸ்பேசஸ் குடிக்கிறதுக்கு வழி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு புது பீடேக்கில் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் இன் திஸ் லைன் அப்படின்ற வார்த்தைகள் கொண்ட ஒரு பீடேக் வைக்கிறேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் வார்த்தைகளுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்பேசஸ் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா, ஆம்பர்சன் எம்பிஎஸ்பி அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்டை கொடுக்கலாம். இதுக்கு பேர் வந்து நான் பிரேக்கிங் அப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கொடுத்தோம்னா ஒரே ஒரு ஸ்பேஸ் இந்த இடத்துல நடக்கும். இப்போ சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் போய் பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வந்து கூடுதலாக வந்திருக்கிறத நீங்கள் கவனிக்க முடியும். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதையே காப்பி பண்ணி இதுக்கு பக்கத்தில் போடுறேன். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்திருக்கும். இன்னும் இதை வந்து ஒரு 4 எம்பிஎஸ்பியாக போடுறேன். சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட்டாக தான் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்திருக்கும். ஆக எத்தனை ஸ்பேஸ் வேணுமோ அத்தனை நீங்கள் எம்பிஎஸ்பி வந்து கொடுக்கணும் இங்கே. ஆக இந்த மாதிரி ஒரு வார்த்தை மூலம் நீங்கள் வந்து பீடேக்கில் ஸ்பேசஸ் கொடுக்க முடியும். இப்போது ஒரு புது ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம், ஹெட்டிங்ஸ் .html அப்படின்னு சொல்லி. இந்த ஃபைலில் நான் என்ன பண்ணுறேன், H1 அப்படின்ற ஒரு டேக்கை பயன்படுத்தி அதில் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். திஸ் இஸ் அ ஹெட்டிங் 1 அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஃபைலில் வந்து நான் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண போகிறேன். ஆக ப்ரௌசரில் இதை ஓப்பன் பண்ணால் ஆக இது வந்து ஒரு பெரிய ஹெட்டிங். ஆக ஆக H1ங்கிறது வந்து ஹெட்டிங் அப்படின்ற ஒரு டேக். அது ஏன் 1 அப்படின்னு வச்சுருக்கு அப்படின்னா, இந்த H1ங்கிறது தான் பெரிய எழுத்தாக இருக்கும். ஆனால் இதை விட இன்னும் சின்னதாக நான் வந்து ஹெட்டிங் வர வைக்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அப்போது H2 அப்படின்ற ஒரு ஹெட்டிங் டேக்கை பயன்படுத்தலாம். இப்போ இதில் திஸ் இஸ் அ ஹெட்டிங் 2 அப்படின்ற வார்த்தைகள் கொடுக்குறேன். சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா இந்த ஹெட்டிங்கை விட இது கொஞ்சம் சின்னதாக தெரியுது இல்லையா. அப்புறம் H3 ஒரு ஹெட்டிங் இருக்குது, இதுலேயும் இதே மாதிரியான வார்த்தைகள் போடுறேன். சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் பார்த்தா இன்னும் சின்ன ஹெட்டிங்காக தெரியும். அப்புறம் இதே காப்பி பண்ணி H4 அடுத்து H5 அடுத்து H6 இந்த மாதிரி கொடுத்துட்றேன். இப்போ அவுட்புட் போய் பார்த்தா கிட்டத்தட்ட 6 தலைப்புகள் தெரியுது. ஆனால் அதோடைய அளவு வேறுபடுது. இது வந்து பெருசாக இருக்குது, இது அதை விட சின்னதாக இருக்குது, இது அதை விட சின்னதாக இருக்குது, இது அதை விட சின்னதாக இருக்குது, இன்னும் சின்னதாக இருக்குது, இன்னும் சின்னதாக இருக்குது. இதுதான் வந்து இந்த H1லேருந்து H6 வரைக்கும் இருக்கக்கூடிய டேக்குகள். ஆக உங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய ஹெட்டிங் வேணுமோ அப்போது பெரிய ஹெட் டேக்கை வந்து பயன்படுத்தணும். எந்த அளவுக்கு சிறிய தலைப்பாக வேணுமோ அப்போ சிறிய ஹெட் டேக்கை பயன்படுத்தணும். ஆக ஹெச் டேக்ஸுன்றது வந்து ஹெட்டிங்ஸ் டேக். இதை பயன்படுத்தி நீங்கள் தலைப்பை கொடுக்க முடியும். அடுத்து ஒரு புது HTML உருவாக்குறோம், கமெண்ட்ஸ் அப்படின்னு. அதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு H1 ஹெட்டிங் போடுறேன், கமெண்ட்ஸ் இன். இப்போது நீங்கள் HTML பேஜில் சில நேரம் வந்து குறிப்புகள் எழுதி வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. அப்படி எழுதும் போது நான் அதை எப்படி எழுதுறது அப்படின்ற ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கும். அதுக்குன்னே ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. லெஃப்ட் ஆங்கிள் பிராக்கெட், எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், 2 டேஷ் அப்படி கொடுத்தீங்கன்னா விஎஸ் கோடே மீதி இருக்கிற சின்டாக்ஸை உருவாக்கி கொடுத்துரும். சரிங்களா, இப்போது இந்த 2 டேஷ்க்கு அப்புறம் நீங்கள் கொடுக்கக்கூடிய டெக்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸ் தான். இந்த 2 டேஷ் அப்புறம் இந்த ஒரு க்ளோசிங் டேஷ் இது இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே கொடுக்கக்கூடியது எல்லாமே கமெண்ட்ஸ் தான். இந்த இடத்துல ஹெட்டிங்
ஒன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஒரு கமெண்ட்டு கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த HTML ஃபைலை வந்து நான் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் இன் HTML அப்படின்ற ஹெட்டிங் தான் இருக்குது. ஆனால் நம்ம கொடுத்த அந்த கமெண்ட்ஸ் வந்து இங்கே தெரியாது. ஆக குறிப்புகள்ன்றது நம்மளை மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் தேவைப்படுது இல்லையா. நம்ம வெப்பேஜை யூஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு அது தேவைப்படாது. நம்மளுடைய HTML அதை காமிக்காது. அதுக்குன்னு நீங்கள் அதை வந்து HTML பேஜில் பார்க்கவே முடியாது அப்படின்லாம் இல்லை. நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் இங்கே மேலே தெரியும். ஹெட்டிங் ஒன் அப்படின்ற கமெண்ட் இங்கே தெரியுது பாருங்கள். இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட். இதே வந்து நீங்கள் மல்டி லைன் கமெண்ட்டை கூட கொடுக்க முடியும். மல்டி லைன் கமெண்ட்டில் வந்து நீங்கள் லைன் பிரேக்ஸ் கொடுக்க முடியும், எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸையும் கொடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல நான் ஒரு கமெண்ட் போடுறேன், இங்கே ஒரு லைன் பிரேக் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அப்புறம் இங்கே ஒரு நாலு ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஆக ஸ்பேசஸும் இருக்குது, லைன் பிரேக்கும் இருக்குது. இப்போது ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா இங்கே வெப்பேஜில் தெரியாது. ஆனால் உங்களுடைய இந்த எலிமெண்ட்ஸ் டேபில் கண்டிப்பாக அது தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா லைன் பிரேக்கும் வந்திருக்கு, எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸும் இருக்குது சரிங்களா. ஆக கமெண்ட்ஸுங்கிறது வந்து நீங்கள் குறிப்புகளுக்காக பயன்படுத்துகிற விஷயம். அதே நேரம் நீங்கள் சில HTML கூட வந்து தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்க, அவுட்புட்டில் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு ptax வைக்கிறேன், திஸ் வில் நாட் பி டிஸ்பிளைடு அப்படின்ற வார்த்தைகள் கொண்ட ஒரு ptax இது. இந்த ptax வந்து இப்போ சேவ் பண்ணிட்டு அவுட்புட்டில் பார்த்தா தெரியுது இல்லையா, தெரியுது. இப்போ இதை வந்து நான் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல போய் கண்ட்ரோல் மற்றும் ஸ்லாஷ் அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணேன்னா இங்கே ப்ரௌசரில் அந்த ஷார்ட்கட்டுக்கு கமெண்ட் பண்ணிவிடு அப்படின்னு அர்த்தம் இந்த லைனை. அப்போ என்ன ஆகிடும், இந்த சின்டாக்ஸுகள் இந்த ptax-க்கு முன்னாடி வந்துடும், முன்னாடியும் பின்னாடியும். அப்போ இது வந்து கமெண்ட் ஆகிடுது. இப்போ சேவ் பண்ணிவிட்டு போய் ப்ரௌசரில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ தெரியாது. ஆக அந்த லைனை ஈஸியாக நம்ம தவிர்த்துட்டோம். ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே வந்து அது ஒரு கமெண்ட்டாக தெரியும் இந்த பாடியில் சரிங்களா. ஆக நீங்கள் வந்து குறிப்புகளுக்கு மட்டும் இல்லை, சில கோடுகளை வந்து தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்க, அதாவது அது அவுட்புட்டில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னாலும் கமெண்ட் பண்ணுறத பழக்கமாக்கிக்கலாம். பல்வேறு ஸ்டைல்ஸில் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஃபார்மேட் பண்ண முடியும், அதை தான் ஃபார்மேட்டிங் ஸ்டைல்னு சொல்கிறாங்க. இப்போ போல்டுங்கிற ஸ்டைல் என்னென்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை கொடுக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக அழுத்தமாக இருக்குது இல்லையா, அதனால தான் இது போல்ட். அப்புறம் இட்டாலிக், இதோடைய டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கொஞ்சம் வலது பக்கமாக சாஞ்ச மாதிரி இருக்கும். அண்டர்லைன், இந்த மாதிரியான டெக்ஸ்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோடு இருக்கும், கோடிடப்பட்டிருக்கும் அந்த எழுத்துக்களுக்கு கீழே. கடைசியாக ஸ்மால், இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலேருந்து பார்க்குற டெக்ஸ்ட்களை விட இந்த கடைசி டெக்ஸ்ட் வந்து சின்னதாக தெரியுது இல்லையா, அதனால தான் இது ஸ்மால் டெக்ஸ்ட். இந்த மாதிரி பல்வேறு விதமாக நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ண முடியும். அதுக்கான எலமெண்ட்ஸ் எல்லாம் இந்த HTML இருக்குது. டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கை நீங்கள் எங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த லிங்க்குக்கு போகலாம். இது வந்து ஒரு விக்கிபீடியாவோட லிங்க், இந்தியாவுக்கான விக்கிபீடியா பேஜை வந்து காட்டும். ஸோ இப்போ இதை என்ட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்தியான்ற விக்கிபீடியா பேஜில் இங்கே திஸ் ஆர்டிக்கல் இஸ் அபவுட் ரிபப்ளிக் இந்தியா அப்படின்றது வந்து ஒரு இட்டாலிக் டெக்ஸ்ட் சரிங்களா. அப்புறம் இந்தியான்றது வந்து ஒரு போல்டு டெக்ஸ்ட், இந்த ப்ரொனவுன்ஸுன்ற எழுத்து ஸ்மால் டெக்ஸ்ட். இந்த மாதிரி பல எழுத்துக்கள் வந்து ஃபார்மட் செய்யப்பட்டிருக்கும் ஒரு பேஜில். இப்போ இதுக்குன்னே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். நான் ஒரு புது ஃபைல் ஒன்று உருவாக்குறேன், ஃபார்மேட்டிங் text.html அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெக்ஸ் ஒன்று பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சாம்பிள் டெக்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா லோரம் இப்சம் அப்படின்ற ஒரு வெப்சைட்டை போய் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த லோரம் இப்சமில் வந்து சாம்பிள் டெக்ஸ்ட்லாம் நிறையா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிவிட்டு இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு பெரிய நீளமான டெக்ஸ்ட் இருக்குது, இதை வந்து பிரேக் பண்ணிக்கலாம் அப்படியே
நம்ம அப்போ தான் பார்க்க முடியும் தெளிவாக. ஓகே, இப்போது இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வந்து இருக்குது. இப்போ இந்த ஃபார்மேட்டிங் HTML அப்படின்ற ஃபைலை வந்து நம்ம ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண டெக்ஸ்டாக தான் தெரியுது இல்லையா. இப்போது இந்த டெக்ஸ்டில் நம்ம ஃபார்மேட்டிங் பண்ண போகிறோம். இப்போ இதில் லொரம் இப்சம் அப்படின்ற வார்த்தை இங்கே முதல்ல இருக்குது பாருங்கள், இதை வந்து நான் போல்ட் ஆக்க போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல எங்கே அது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ இங்கே இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் அதை போல்ட் ஆக்கிறதுக்கு பி அப்படின்ற ஒரு டேகை பயன்படுத்தலாம். இந்த பீன்ற டேகுக்குள்ளே இந்த லொரம் இப்சம் டெக்ஸ்டை நான் உள்ளே கொண்டு வந்துடுறேன். ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக். இப்போ சேவ் பண்ணிவிட்டு இந்த HTML போய் ரிஃப்ரெஷ் பண்ணால் இது எனக்கு போல்டாக தெரியும். பாருங்கள், போல்டாக இருக்குது. அடுத்து இந்த ஸ்லைட்லி பிலீவபிள் அப்படின்ற இந்த ரெண்டு வார்த்தைகளை நான் வந்து இட்டாலிக்கில் மாற்ற போகிறேன். அதுக்கு எங்கே அந்த லைன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நான் இந்த இடத்துல ஐ அப்படின்ற ஒரு டேகை பயன்படுத்துவேன். இந்த ஐன்ற டேகுக்குள்ளே இந்த வார்த்தைகளை நான் உள்ளே கொண்டு வந்துட்டேன். இப்போ அவுட்புட்டில் போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் இப்போது இட்டாலிக்கில் இருக்குது. அடுத்தது ஹிடன் இன் த மிடில் ஆஃப் டெக்ஸ் அப்படின்னு இருக்கிற இந்த வார்த்தைகளை நான் வந்து அண்டர்லைன் டெக்ஸாக மாற்ற போகிறேன். அதுக்கு நான் போய் எங்கே இருக்குது அந்த டெக்ஸு, இங்கே இருக்குது. இதில் யூ அப்படின்ற ஒரு டேக் இருக்குது. இந்த டேக்குள்ளே வந்து இந்த வார்த்தைகளை நான் கொண்டு வந்தேன்னா இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா இது வந்து அண்டர்லைனாக ஆக்கப்பட்டிருக்கும். அடுத்து இங்கே வந்து இன்டர்நெட்டுன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை வந்து நான் ஸ்மால் டெக்ஸாக மாற்ற போகிறேன். அதுக்கு இங்கே இருக்குது அந்த வார்த்தை, ஸ்மால் அப்படின்ற ஒரு டேகை பயன்படுத்துகிறேன். அதில் வந்து அந்த வார்த்தையை உள்ளே கொண்டு வந்துடுறேன். இப்போது சேவ் பண்ணிவிட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்ணால் அந்த ஒரு வார்த்தை மட்டும் சின்ன ஒரு டெக்ஸாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பல விதத்தில் இருந்து டெக்ஸை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு இங்கே நம்மளுக்கு சில டேக்ஸ் இருக்குது. போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், இந்த மாதிரியான டேக்ஸ் அந்த ஃபார்மேட்டிங்க்கு உதவுது. ஹைப்பர் லிங்க்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு google.com வாங்க. இதில் வந்து எதெல்லாம் ஹைப்பர் லிங்க்ஸ் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ ஹைப்பர் லிங்க்ஸுன்றது வந்து எதெல்லாம் வந்து நம்மளை வேறு ஒரு பேஜுக்கு கொண்டு போக போதோ அந்த இணைப்புக்கான டெக்ஸ். ஸோ இந்த இடத்துல மேலே ஜிமெயில்னு ஒன்று இருக்குது, இது வந்து ஒரு ஹைப்பர் லிங்க். இமேஜஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதுவும் ஹைப்பர் லிங்க். அட்வர்டைசிங்னு ஒன்று இருக்குது, பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குது, இது எல்லாமே ஹைப்பர் லிங்க்ஸ். அதனால தான் நீங்கள் மவுஸ் ஓவர் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு கை சிம்பிள் வருது, நம்மளுடைய கை சிம்பிள் வருது பாருங்கள் மவுஸ் ஏரோ. ஆக இதன் மூலமாகவே இது வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எப்போல்லாம் வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் மேலே மவுஸ் ஓவர் பண்ணுறீங்களோ கீழே ப்ரௌசரோடைய பாட்டம் லெஃப்டில் உங்களுக்கு வந்து அந்த லிங்க் என்ன அப்படின்றத காட்டும். ஆக நான் இமேஜஸ் ஓவர் பண்ணும்போது இந்த மாதிரி வருது, ஜிமெயில் ஓவர் பண்ணும்போது இந்த மாதிரி வருது. ஆக இதெல்லாம் தான் வந்து ஹைப்பர் லிங்க்ஸ். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வேறு ஒரு பேஜ் ப்ரௌசரில் வரும். இப்போ ஒரு ஹைப்பர் லிங்கை எப்படி உருவாக்குறதுங்கிறத செயல்முறை விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு புது ஃபைல் நான் உருவாக்கிக்கிறேன். அதுக்கு பேர் ஹைப்பர் லிங்க் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதுவும் ஒரு HTML ஃபைல் தான். இங்கே நான் HTML கோடை வந்து போட போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த VS கோடில் ஒரு சிறப்பான அம்சம் இருக்குது. என்னென்னா நீங்கள் HTML அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே சஜஷன்ஸ் வரும். இந்த சஜஷன்ஸ் வந்து உங்களுக்கு சில விதத்தில் உதவி செய்யும். எப்படின்னா நீங்கள் இதில் ஏதாவது ஒரு சஜஷனை என்டர் பண்ணிங்கன்னா அதுக்கான HTML கோடு வந்து சேரும். இப்போது ஒரு அடிப்படையான HTML டாக்குமெண்ட்டுக்கு தேவைப்படுற கோடை நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். இந்த HTML 5 அப்படின்ற இந்த சஜஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஒரு அடிப்படையான HTML டாக்குமெண்ட்டுக்கு தேவைப்படுற எல்லா HTML டேக்ஸும் உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கும். HTML இருக்கும், ஹெட் இருக்கும், டைட்டில் இருக்கும், பாடி இருக்கும், இந்த மாதிரி பல கோடுகளை அதுவே வந்து ஜென்ரேட் பண்ணிடும். இதனால தான் VS கோட் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் சொன்னேன். இப்போ திரும்ப நம்மளுடைய விஷயத்துக்கு வருவோம். இங்கே நம்ம ஆங்கர் டேக்கை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏன்னு டைப் பண்ணுங்கள். இப்போ ஏன்னு டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஏவை செலக்ட் பண்ணும் போது இந்த சஜஷனில் அதுவே ஹைப்பர் லிங்க்கான டேகை கொண்டு வந்துடும். இதை வந்து ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை டைப் பண்ணி கூட வர வைக்கலாம்.
உதாரணத்துக்கு லெஃப்ட் ஆங்கிள் ப்ராக்கெட் ஏ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியும் நீங்கள் டைப் பண்ணலாம். இதில் இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணுறேன், கூகுள் சர்ச் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த HTML ஃபைலை நம்ம ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண போகிறோம். ஆக இந்த ஹைப்பர் லிங்க் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே கூகுள் சர்ச்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் தெரியுது. ஆனால் நமக்கு வந்து இங்கே மவுஸ் ஓவர் பண்ணால் பாருங்கள் கை தெரியல. அப்போது இது ஒரு லிங்க்காக வரல, வெறும் டெக்ஸ்டாக தான் வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு லிங்க்காக மாற்றணும்னா இதுக்கு பேர் ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டேகுக்கு வெவ்வேறு குணாதிசயங்களை கொடுக்கறது தான் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இந்த டேகுக்கு நம்ம ஒரு லிங்க்குக்கான குணாதிசயத்தை கொடுக்கணும் அப்படின்னா இதில் ஹெச் ரெஃப் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆங்கர் டேக்கை வந்து ஒரு லிங்க்காக மாற்றும். அப்புறம் அது எந்த லிங்க்குக்கு போகணும் அப்படிங்கிறத வந்து இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே கொடுக்கணும். நம்ம இந்த இடத்துல வந்து https://google.com அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இது வந்து ஒரு லிங்க். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு நான் போய் இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா பாருங்கள் இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு லிங்க்காக மாறிடுச்சு. அதோட இந்த லிங்க்கை நான் இன்னும் ஓப்பன் பண்ணல அப்படின்றதால அது இன்னும் ப்ளூ கலரில் இருக்குது. இதை கிளிக் பண்ணால் கூகுளோடைய பேஜ் ஓப்பன் ஆகும். பேக் கிளிக் பண்ணி திரும்ப இந்த பேஜுக்கு வருவோம். திரும்ப நீங்கள் பேக் வந்தோடனே பாருங்கள் இந்த லிங்க் வந்து ஒரு ப்ளூலேருந்து வயலட் கலருக்கு மாறி இருக்கும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே அப்படிங்கிறத இந்த ஒரு கலரை மாற்றி தான் அது குறியீடு காட்டும். எல்லா வெப்பேஜ்லையும் இப்படி தான் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ண பிறகு ஒரு பேஜ் வரும். அதோட அந்த லிங்க் கிளிக் செய்யப்பட்டதுங்கிறத குறிக்கிறதுக்கு வயலட் கலரில் மாறி இருக்கும். wikipedia.org அப்படின்ற இந்த வெப்சைட் போங்க. விக்கிபீடியாவோட மெயின் பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உலக உருண்டை மாதிரி வந்து ஒரு இமேஜ் இருக்குது. பல இடங்களில் நீங்கள் வந்து இமேஜஸ் பார்க்க வேண்டியதாக இருக்கும். கண்களால் சில விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் எல்லாத்தையும் இமேஜஸ் கொடுத்து தான் நம்மளுக்கு தெரிவிப்பாங்க. இப்போ கேள்வி என்னென்னா எப்படி இந்த வெப்பேஜில் இவங்க இமேஜை கொண்டு வந்தாங்க? ஒரு HTML எப்படி இமேஜை நம்மளால் கொண்டு வர முடியுங்கிறத ப்ராக்டிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆக இதுக்கு நீங்கள் வந்து ஒரு புது ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க, இமேஜ் அப்படின்னு சொல்லி. அதுவும் ஒரு HTML ஃபைல் தான். இப்போ இதில் எப்பவும் போல் ஒரு அடிப்படை HTML கோட் தேவைப்படுது. அதனால் HTML அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இந்த சஜஷன்ஸில் HTML:5 அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு அடிப்படையான HTML கோட் வந்துருச்சு. இதில் டைட்டில் வந்து இமேஜ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போது இந்த பாடிக்குள்ளே தான் நம்ம இமேஜை வந்து கொண்டு வரப்போகிறோம். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா இமேஜ் அப்படின்ற வார்த்தையை டைப் பண்ணுங்கள். இந்த சஜஷனில் செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இமேஜ் டேக்குக்கு க்ளோசிங் டேக் தேவைப்படாது. இந்த இமேஜ் டேக்கில் SRC அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியுது. இதோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து சோர்ஸ். இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம காட்ட போகிறதோ ஒரு இமேஜ், அந்த இமேஜுக்கான ஒரு ஃபைல் பாத் ஒன்று இருக்கணும் இல்லையா? அந்த ஃபைல் பேத், அந்த அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். ஆக நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே விக்கிபீடியாவோடைய இமேஜை தான் நம்ம வந்து கொண்டு வந்து போட போகிறோம். இந்த விக்கிபீடியாவோடைய இமேஜை நம்ம எடுக்கிறது ரொம்பவே சுலபம். எப்படின்னா இந்த கூகுள் க்ரோமில் இமேஜுக்கு நேராக மவுஸ் ஆரோவை கொண்டு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி இமேஜ் அட்ரஸ்ன்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ திரும்பவும் இங்கே வாங்க, இதில் SRC-யில் இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜோடைய லிங்க் வந்து காப்பி செய்யப்பட்டிருக்கும், அது இங்கே பேஸ்ட் செய்யப்பட்டிருக்கு. ஆக இது வந்து பார்த்திங்கன்னா முடிவில் .png அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஃபைல் வச்சுருக்கு, இமேஜ் ஃபைல். அதை தான் வந்து இப்போ நம்ம காமிக்க போகிறோம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை வந்து நம்ம ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண போகிறோம். ஆக இந்த ஃபைலை நான் இப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நம்ம இப்போது வந்து ஒரு இமேஜ் பார்க்குறோம், விக்கிபீடியா இமேஜ். இது நம்மளுடைய HTML பேஜில் தெரியுது. ஆக இந்த இமேஜ் தெரியறதுக்கு நம்ம இந்த இமேஜ் டேக்கை தான் பயன்படுத்தணும். அதோட இந்த இமேஜ் டேக்கில் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இது எதுக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த இமேஜ் லிங்க் வந்து சரியாக இருக்குது, அதனால் வந்து நம்மளுக்கு இந்த இமேஜ் வந்து தெரியுது. ஒருவேளை இந்த இமேஜ் அட்ரஸை நான் தப்பாக மாற்றிட்டேன்னா என்ன நடக்கும்? JVL கோட் பீடியா அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறோம். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணால் இந்த இமேஜ் போயிடும்.
அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல எந்த ஒரு தகவலுமே தெரியல இல்லையா. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இங்கே லிங்க்கை வந்து தப்பாக கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி லிங்க் தப்பாக இருந்ததுன்னா அப்போ அந்த மாதிரி ஒரு இமேஜ் ஃபைலே நம்மளுக்கு கிடைக்காது இல்லையா. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இங்கே இமேஜும் தெரியாது. ஆனால் அதுக்குன்னு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு தகவலும் தெரியாமலே போயிடக்கூடாது ஒரு யூஸருக்கு இல்லையா. அதனால தான் இந்த ஆல் டேகை வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த ஆல் டேகில் நம்ம என்ன கொடுக்கலான்னா, விக்கிபீடியா லோகோ இமேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல போய் ரிஃப்ரெஷ் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விக்கிபீடியா லோகோ இமேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் தெரியுது. ஆக இந்த இடத்துல இமேஜ் லோட் ஆகலை, அதாவது அந்த மாதிரி ஒரு இமேஜ் கிடைக்கலனாலும் அந்த இடத்துல யூசருக்கு ஒரு தகவலை நம்ம காட்டுறோம் இல்லையா. அதனால தான் இந்த ஆல் டேகை பயன்படுத்துகிறாங்க. இந்த ஆல் டேகோடைய முழு ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இமேஜ் காட்ட முடியாத சூழ்நிலையில் காட்ட வேண்டிய டெக்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த ஆல்ட் மாதிரியே இந்த இமேஜ் டேக்குக்கு இன்னும் சில ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த இமேஜ் பார்த்தா சரி பண்ணிடுவோம். இந்த JVL கோட் அப்படின்றத எடுத்துட்டு விக்கிபீடியான்னு வச்சுக்கலாம். இப்போ திரும்பவும் பழையபடி இமேஜ் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌசரில் இந்த இமேஜோடைய சைஸ் வந்து இது தான். இந்த இமேஜோடைய ஹைட் மற்றும் வித் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா மவுஸ் ஓவர் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த HTML டாக்குமெண்ட் வரும். அந்த இமேஜில் நம்ம கொடுத்த லிங்க் தெரியும். இப்போ இந்த இமேஜோடைய ஒரிஜினல் ஹைட் அண்ட் விட்த் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த லிங்க் மேலே மவுஸ் ஓவர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தகவல் தெரியுது. ஒரிஜினல் ஹைட் வந்து 300, விட்த் வந்து 274. இது வந்து பிக்சலுங்கிற கணக்குப்படி உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இப்போது இதுதான் வந்து இந்த ஒரிஜினல் இமேஜோடைய ஹைட் மற்றும் விட்த். ஆக இந்த இமேஜோடைய ஒரிஜினல் சைஸ் இப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த சைஸ் உங்களுக்கு பெருசாக தெரியலாம் அல்லது சிறுசாகவும் தெரியலாம். இந்த இமேஜோடைய சைஸை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் வழிகள் இருக்குது. ஆக இந்த இமேஜ் டேக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான இமேஜ் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, ஹைட் அப்புறம் விட் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டுத்தில் நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் அந்த ஹைட்டுக்கு அந்த விட்த்துக்குன்னு இந்த இமேஜோடைய ஹைட்டும் வித்தும் மாறிடும். ஹைட் வந்து 50 கொடுக்க போகிறேன், வித்து வந்து 80 கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு சைஸ் நானாக கொடுக்கறது சரிங்களா. இப்போ கொடுத்துட்டு இந்த பேஜில் போய் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா அந்த இமேஜ் வந்து சின்னதாகிடும். ஏன்னா அதோடைய ஒரிஜினல் சைஸிலேருந்து நான் வந்து அதோடைய ஹைட்டையும் வித்தையும் குறைச்சிட்டேன். இப்போ இதே நேரத்தில் நான் வந்து அதோட அதிகப்படுத்த முடியும். இப்போ உதாரணத்துக்கு 500 ஹைட், 800 வித் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா பாருங்கள் இப்போது ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் பெருசாக தெரியுது இல்லையா. ஆக இந்த மாதிரி ஒரிஜினல் இமேஜோடைய ஹைட் அண்ட் வித்தை நம்ம இந்த மாதிரி வந்து மாற்ற முடியும். அதுக்கு தான் இந்த ரெண்டு ஆட்ரிபியூட்ஸும். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி மாற்ற தேவையில்லைன்னா இந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸும் நீங்கள் கொடுக்காமல் இருக்கலாம். அப்படி கொடுக்காமல் இருந்தீங்கன்னா ஹைட் அண்ட் வித் என்னவா இருந்துச்சோ அதையே அது எடுத்துக்கும். இமேஜை கொண்டு வரது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி ஹைப்பர் லிங்க் பட்டன் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஹைப்பர் லிங்க்ன்றது என்ன, ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி இந்த இமேஜை கிளிக் பண்ணும் போதும் ஒரு பேஜ் ஓப்பன் ஆனால் எப்படி இருக்கும், முதல்ல அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அதை தான் இமேஜ் லிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இமேஜ் லிங்க்கை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லையா இந்த விக்கிபீடியாவுடைய இமேஜ் டேக், அதில் வந்து ஹைப்பர் லிங்க்கை சேர்க்க போகிறோம். எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் டேக் வந்து கொஞ்சம் பெருசாக நீளமாக இருக்குது இந்த லிங்க்ன்றதால நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த தகவல் சரியாக தெரியணுன்றதுக்காக இந்த SRC அப்படின்ற ஆட்ரிபியூட்டை என்டர் கொடுத்து கீழே தள்ளுறேன். அதே மாதிரி இந்த ஆல் டேக் அதையும் வந்து என்டர் கொடுத்து கீழே தள்ளுறேன். க்ளோஸ் பண்ணக்கூடிய இந்த ரைட் ஆங்கிள் ப்ராக்கெட் அதையும் வந்து கீழே தள்ளுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். இது SRC ஆல்ட் ஆட்ரிபியூட் சாரி. இப்போது இதுதான் வந்து நம்மளுடைய இமேஜ் டேக் ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல்ல வந்து ஒரு ஹைப்பர் லிங்கை மேலே உருவாக்குறோம். ஆக ஹைப்பர் லிங்கை ஏற்கனவே எப்படி உருவாக்குறது உங்களுக்கு தெரியும். இந்த HTTP-க்குள்ளே நம்ம அந்த அட்ரெஸை கொடுக்கணும். அட்ரெஸ் என்னென்னா https://www.wikipedia.org இந்த அட்ரஸ் தான் நான் இங்கே கொடுக்குறேன்.
இப்போ நீங்கள் அடுத்து என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா, இந்த ஹைப்பர் லிங்கில் இந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட் கொடுப்போன்ட்டு, அதுதான் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம இந்த இமேஜ் டேக்கை கொடுக்கணும். அப்போ தான் இது வந்து ஒரு இமேஜ் லிங்காக மாறும். ஆக இந்த இமேஜ் டேக்கை கட் பண்ணி நான் இந்த ஆங்கர் டேக்கு நடுவில் இப்படி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹைப்பர் லிங்க், ஆனால் இமேஜை நடுவில் வச்சுருக்கு. இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம போய் ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா, இந்த இமேஜ் மேலே மவுஸ் ஓவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கை சிம்பிள் வரும். அப்போது இதை வந்து அது ஒரு லிங்காக பார்க்குது. ஆக இப்போ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், அந்த wikipedia.org பேஜ் ஓப்பன் ஆகுது. ஆக நீங்கள் வந்து ஒரு இமேஜை வந்து லிங்காக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் அதை ஒரு ஹைப்பர் லிங்க்குக்கு நடுவில் வைக்கணும். சரிங்களா? லிஸ்ட் மாதிரியே நீங்கள் வேறு விதத்துலேயும் வந்து பட்டியல் சம்மந்தப்பட்ட தகவலை இன்னும் மேம்படுத்தி காட்ட முடியும். அதுதான் டேபிள். வெப்பேஜில் நிறைய இடத்துல நீங்கள் டேபிள்ஸையும் பார்க்க முடியும். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். விக்கிபீடியாவில் நீங்கள் வந்து ஃபீஃபா வேர்ல்டு கப், அதாவது ஃபீஃபா அண்டர்ஸ்கோர் வேர்ல்டு அண்டர்ஸ்கோர் கப் அப்படின்ற இந்த அட்ரஸ் கொண்ட பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அட்டனன்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பு வரும். இதோ இருக்குது. இந்த அட்டனன்ஸ் தலைப்புக்கு கீழே இருக்கிற இந்த ஒரு தகவல் தான் டேபிள். பார்த்தீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ், அதாவது வரிசை மற்றும் நெடுவரிசையில் உங்களுக்கு தகவல்களை காட்டிருப்பாங்க. இப்படி காட்டுறதன் மூலமாக உங்களுக்கு பட்டியல் சம்மந்தப்பட்ட தகவலை இன்னும் மேம்படுத்தி காட்ட முடியும். இந்த டேபிளை நம்ம HTML உருவாக்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில அடிப்படைகளை நான் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் இப்படி பார்க்குற கட்டங்கள் எல்லாத்தையும் ரோ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இடதுலேருந்து வலது பக்கமாக இருக்கிற கட்டங்கள் ரோஸ், அதுவே மேலேருந்து நம்ம கீழே பார்த்தா இதெல்லாம் காலம்ஸ். இதை தான் வரிசை நெடுவரிசைன்னு சொல்கிறாங்க தமிழில். அப்புறம் இந்த டேபிளுடைய மேல் பகுதியை வந்து நம்ம ஹெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த டேபிளுக்குள்ளே வர இந்த கட்டங்கள் எல்லாம் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே தான் அந்த டேபிளுடைய டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். ஆக இதுதான் மொத்தத்தில் ஒரு டேபிளில் அடிப்படையாக இருக்கிறது. இப்போ அடுத்து நம்ம HTML டேபிளில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டேபிள் அப்படின்றதால டேபிள்ன்ற ஒரு டேகை வச்சு தான் குறிப்பாங்க. அப்புறம் இதெல்லாம் TR டேபிள் ரோ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டேபிளுடைய ரோஸ் எல்லாம் டேபிள் ரோ அப்படின்னு எடுத்துக்கணும். ஆக TRங்கிறது டேபிள் ரோ. அடுத்து ஹெட்டர் பகுதி, இதை வந்து TH அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டேபிள் ஹெட்டர். அதுதான் அந்த டேபிளுடைய தலைப்புகளை கொண்ட ஒரு பகுதி. சரியா? அப்புறம் இந்த டேபிளுக்குள்ளே வர டேட்டாஸ் எல்லாத்தையும் TD அப்படின்ற டேகை வச்சு குறிப்பாங்க. ஆக இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் HTML ஒரு டேபிளை உருவாக்குது. இப்போ நம்ம ஒரு டேபிளை உருவாக்க போகிறோன்றதால இந்த இடத்துல டேபிள் அப்படின்ற ஒரு HTML ஃபைலை உருவாக்குறோம். இதில் HTML கோட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். ஹெட்டிங் வந்து டேபிள்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த பாடியில் வந்து நம்ம டேபிளை உருவாக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ HTML ஒரு டேபிள் உருவாக்கப்படணும்னா டேபிள்ன்ற ஒரு டேகை நம்ம பயன்படுத்தணும். ஆக டேபிள் அப்படின்ற ஒரு டேகை உருவாக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கே தெரியாத ஒரு டேபிள் உருவாகும் அந்த HTML. இப்போ நம்ம டேபிளுடைய ஹெட்டர் பகுதியை உருவாக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ஹெட்டர் பகுதி ஒரு டேபிள் ரோக்குள்ளே தான் இருக்கும். சரியா? அதனால் நம்ம முதல்ல TR, அதாவது டேபிள் ரோ ஒன்று உருவாக்கணும். இதில் கண்ணுக்கே தெரியாத ஒரு ரோ உருவாகும். இப்போ இந்த டேபிள் ரோக்குள்ள ஒரு TH, அதாவது டேபிளோடைய ஹெட்டர் பகுதி ஒன்று உருவாக்குறோம். கண்ணுக்கே தெரியாத ஒரு ஹெட்டர் பகுதி உருவாகும். அந்த டேபிளுடைய ஹெட்டர் பகுதியில் நம்ம என்ன டெக்ஸ்ட் தெரியணும்னு நினைக்கிறோமோ அதை இங்கே கொடுக்கலாம். உதாரணத்துக்கு நான் இங்கே நேம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ஹெட்டர் பகுதியில் நீங்கள் கொடுத்த அந்த ஹெட்டிங் வந்திருக்கும். இப்போது சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதோடைய அவுட்புட் என்ன அப்படிங்கிறத போய் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நேம் அப்படின்ற ஒரு தலைப்பு தெரியும். ஆனால் இந்த இடத்துல வந்து டேபிள் மாதிரி எதுவுமே தெரியலையே அப்படின்னு கேட்கலாம். காரணம் என்னென்னா அந்த டேபிளுக்கு சரியான ஒரு பார்டர் கொடுக்கப்படலை. ஆக டேபிளுடைய பார்டர் தெரிஞ்சால் தான் அது எப்படி இருக்குன்றதை உங்களால் பார்க்க முடியும். இதுக்கு நீங்கள் டேபிளில் பார்டர் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அந்த பார்டருக்கான ஆட்ரிபியூட்டில்
அந்த பார்டர் ஆட்ரிபியூட்டில் 1 வேல்யூ கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேபிளுடைய பார்டர் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் ஒரு ஹெட்டர் பகுதி இருக்குது, அந்த ஹெட்டரில் இருக்கிற டெக்ஸ்ட் தான் இது, சரிங்களா. இப்போது இதே மாதிரி இன்னொரு ஒரு ஹெட்டரையும் நம்ம பக்கத்தில் கொடுக்கலாம், ஜாப் டைட்டில். இப்போ இந்த ரோவில் 2 ஹெட்டர் பகுதி பிரிய ஆரம்பிக்கும், அதில் இன்னொன்றுத்தில் ஜாப் டைட்டில் அப்படின்னு வந்திருக்கும் அப்படின்னு கொடுக்குறதுக்கு டெக்ஸ்ட். இப்போ இந்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும், சரிங்களா. ஆக இந்த ஒரு ரோக்குள்ள இந்த ஹெட்டிங் அதுதான் இங்கேயும் இருக்குது கோடில், சரிங்களா. இப்போது இந்த ஹெட்டிங்ஸுக்கு டேட்டாவை வந்து நம்ம கொடுக்க போகிறோன்றதால அந்த டேட்டா எல்லாம் அடுத்த ரோவில் தான் வரப்போகுது. அதனால் இந்த இடத்துல இந்த ரோ முடிஞ்ச பிறகு இன்னொரு ஒரு ரோ நம்ம உருவாக்குறோம். இப்போ கீழே புதுசாக ஒரு ரோ உருவாகும். இப்போ இந்த ரோவில் நம்ம கொடுக்க போகிறது வந்து ஹெட்டிங் கிடையாது, ஒரு டேட்டா, டேபிள் டேட்டா. ஆக டேபிள் டேட்டான்றது டிடி, அதில் டேபிள் டேட்டாவை நிரப்புறதுக்கான ஒரு பகுதி உருவாகும். இந்த டிடியில் நான் கொடுக்க போகிறது லோகேஷ் அப்படின்ற ஒரு வேல்யூ. நீங்கள் கொடுத்த டெக்ஸ்ட் ஒரு டேட்டாவாக அங்கே வந்திருக்கும், ஓகேங்களா. இப்போது இந்த வேல்யூ எதுக்கு நேராக தெரியும்னா டேபிள் ஹெட்டிங்கான இந்த நேமுக்கு நேராக தான் தெரியும். ஆக சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் போய் பார்த்தா பாருங்கள், இந்த நேமுக்கு நேராக தான் இந்த லொகேஷன்ற வேல்யூ தெரியுது, டேபிள் டேட்டா தெரியுது. இப்போ அதே மாதிரி இன்னொரு ஒரு டேபிள் டேட்டா பக்கத்துலேயே, ஏன்னா ஜாப் டைட்டிலுக்கு நேராக இது தெரியணும், அதில் பிஹெச்பி டெவலப்பர் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த ரோ 2 டேட்டாவுக்கான பகுதியாக பிரியும், இன்னொன்றுத்தில் நீங்கள் கொடுத்த பிஹெச்பி டெவலப்பர்ன்ற வேல்யூ வந்திருக்கும். இப்படியே ஒவ்வொரு கட்டத்துலேயும் டேபிள் டேட்டாவானது ஜென்ரேட் ஆகும். இப்போ சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் போய் பார்த்தா பிஹெச்பி டெவலப்பர். இதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 நேம் மற்றும் ஜாப் டைட்டிலை வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கலான்னா இதே மாதிரி டேபிள் ரோவை காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ரோ இருக்குது, 2வதில் நேம் வந்து மகேஷ், ஜாப் டைட்டில் ஜாவா டெவலப்பர், 3வது தினேஷ், ஜாப் டைட்டில் வந்து பைத்தான் டெவலப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ரோ, அதில் 3 வெவ்வேறு டேட்டாக்கள். இப்போது ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா பாருங்கள் இந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கும். ஆக இப்போது உங்களுக்கு அடிப்படையாக ஒரு டேபிளை உருவாக்குறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு விக்கிபீடியா பேஜ், நீங்கள் உங்களுடைய வெப்பேஜில் இந்த பேஜை காட்டணும்னு நினச்சிங்கன்னா அதை முடியுமா? கண்டிப்பாக முடியும், ஐ ஃப்ரேமை பயன்படுத்தினா. ஆக ஐ ஃப்ரேமை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஆக ஐ ஃப்ரேமை உருவாக்கிறதுக்கு நம்ம ஒரு HTML ஃபைலை இங்கே உருவாக்குவோம், அதில் ஒரு அடிப்படையான HTML கோடை போட்டுக்கலாம். இப்போ இந்த பாடியில் வந்து நம்ம ஐ ஃப்ரேமை பயன்படுத்த போகிறோம். ஐ ஃப்ரேமை பயன்படுத்துறதுக்கு ஐ ஃப்ரேம் அப்படின்ற ஒரு டேக் இருக்குது. இந்த டேக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்ரிபியூட் என்னென்னா இந்த SRC ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட்டில் தான் நம்ம வந்து அந்த வெப்பேஜ் என்னவோ நீங்கள் என்ன காட்ட போகிறீங்களோ அந்த வெப்பேஜுக்கான அட்ரெஸை கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த விக்கிபீடியாவுடைய இந்த பேஜ் தான் காட்ட போகிறோம் இல்லையா, அதனால் இதோட அட்ரெஸை காப்பி பண்ணிக்கிறோம் ப்ரௌசரில், இந்த அட்ரஸ் பார்லேருந்து அதை வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம், சரிங்களா. இப்போ சேவ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை போய் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஃப்ரேம் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அந்த ஐ ஃப்ரேம் வந்து ஒரு சின்ன ஒரு பகுதியை ஒன்று உருவாக்கி அதுக்குள்ளே நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ, இந்த அட்ரஸ் கொடுத்தீங்க இல்லையா, அந்த அட்ரஸ்க்கான பேஜை அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. ஸோ இங்கே இந்த ஸ்க்ரோல் பாரை மேலேயும் கீழேயுமா நீங்கள் நகர்த்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பேஜுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் தான் இங்கே வந்திருக்கு, சரிங்களா. ஆனால் இதோடைய அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறியதாக இருக்கிறதால உங்களால் சரியாக இந்த பேஜை பார்க்க முடியல. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஐ ஃப்ரேமில் சில ஆட்ரிபியூட்களை கொடுக்கலாம், கிட்டத்தட்ட இமேஜில் ஆட்ரிபியூட் கொடுத்தாலும் அந்த மாதிரி. இங்கே விட் மற்றும்
ஹைட் அப்படின்னு ரெண்டு ஆட்ரிபியூட் கொடுக்கலாம். நான் இந்த இடத்துல 600 கொடுக்குறேன் ரெண்டுத்துக்கும். இப்போது நம்ம போய் இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் பாதி வந்து இந்த விக்கிபீடியா பேஜுக்கான ஐஃப்ரேம் வந்திருக்கும். ஆக இந்த ஸ்க்ரீனில் பாதி அளவு வந்து இந்த விக்கிபீடியா பேஜை காட்டுற மாதிரி இப்போது நம்ம இந்த விட்த்தை கொடுத்துருக்கோம், வித் மட்டும் ஹைட். அடுத்த கேள்வி உங்களுக்குள்ளே என்னவாக இருக்கும்னா, நம்ம ஒரு பேஜில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஐஃப்ரேமை பயன்படுத்த முடியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட ஐஃப்ரேமை கூட ஒரு பேஜில் கொடுக்க முடியும். இங்கே மேலே பிங் இருக்குது, கீழே வந்து விக்கிபீடியா பேஜ் இருக்குது, ரெண்டுமே ஒரே பேஜில் மேலேயும் கீழேயும் தெரியுது. இதை எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும், அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ மேல் பகுதியை பிங்குக்கும் கீழ்ப்பகுதியை விக்கிபீடியாவுக்கும் வைக்கிற மாதிரி ஐஃப்ரேமை எப்படி நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னா, நம்ம இங்கே வருவோம். ஏற்கனவே இங்கே பார்த்தீங்கன்னா ஐஃப்ரேம் இருக்குது, இது விக்கிபீடியாவுக்கு. இதில் வந்து விட் மற்றும் ஹைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 600 இருக்குது. நான் இந்த விட்த்தை வந்து 1000 வச்சுக்கிறேன், ஹைட்டை வந்து 300 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போது அடுத்து இதுக்கு மேலேயே இன்னொரு ஒரு ஐஃப்ரேம் உருவாக்குறேன். அந்த ஐஃப்ரேமில் அட்ரஸ் என்னவாக கொடுக்க போகிறேன்னா https://bing.com அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா பிங் பேஜை காட்ட போகிறோம். அதோட இதில் விட்தும் ஹைட்டும் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா, அதை நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஐஃப்ரேமில் கொடுத்த மாதிரியே இங்கேயும் கொடுக்கலாம். விட்து 1000, ஹைட்டு 300. இப்போ சேவ் பண்ணிவிட்டு இந்த பேஜை போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பிங்கு பேஜும் கீழே விக்கிபீடியா பேஜும் தெரியும். ஆக ஒன்றுக்கும் மேற்பட்ட ஐஃப்ரேமை நீங்கள் இந்த மாதிரி காமிக்க முடியும். கீழே விக்கிபீடியா, மேலே பிங்கு பேஜ். ஆக இப்போ உங்களுக்கு ஐஃப்ரேம் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில சமயம் பார்த்தீங்கன்னா யூசர்கள் வெறுமனே இந்த வெப்பேஜில் இருக்கிற தகவலை மட்டும் தெரிஞ்சுக்காமல் அவங்க கொடுக்குற சில இன்புட்ஸையும் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸை பார்க்க உதவி செய்யும். அதுக்கு தான் இந்த ஃபார்ம்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் பயன்படுத்தப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸுக்கு உதாரணமாக இங்கே ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்குது. இந்த இன்புட் பாக்ஸில் நம்ம ஏதாச்சும் டைப் பண்ண முடியும். அதை டைப் பண்ணி முடித்தவுடனே நமக்கு இந்த இடத்துல வந்து கீழே வந்து ஒரு பட்டன் ஒன்று இருக்குது, கூகுள் சர்ச்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து டாப் கார்ஸ் இன் இந்தியா அப்படின்னு நான் சில வார்த்தைகளை கொடுத்து இந்த கூகுள் சர்ச் பட்டனை கிளிக் பண்ணால் இந்த சர்ச் நடந்து அதுக்கான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு தெரியும். ஆக இந்த மாதிரி சில இன்புட்கள், அதாவது உங்களுடைய தேர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய பதில்களை பார்த்துக்க முடியும் இந்த பேஜில். இதுக்கு தான் வந்து ஃபார்ம்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் பயன்படுது. இதுக்கு இன்னொரு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் facebook.com போகலாம். இந்த facebook.com முதல் முறையாக நீங்கள் வந்து வரீங்கன்னா உங்களை லாகின் பண்ண சொல்லி இந்த பேஜ் கேட்கும். இந்த இடத்துல இமெயில் மற்றும் பாஸ்வேர்டு கொடுக்குற இந்த ரெண்டு இன்புட்டும் ஒரு ஃபார்ம் கண்ட்ரோல் சம்மந்தப்பட்டது தான். அதுக்கப்புறம் க்ரியேட் நியூ அக்கௌண்ட்டுன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஒரு ஃபார்ம் வருது. இந்த ஃபார்மில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் மற்றும் டேட்டை செலக்ட் பண்ணுறதுக்கான செலக்ட் பாக்ஸஸ், அப்புறம் நீங்கள் ஜெண்டர் செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், அப்புறம் ஒரு சப்மிட் பட்டன். இந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபார்ம் கண்ட்ரோல் சம்மந்தப்பட்டது தான். ஆக நீங்கள் பல வெப்பேஜ்களில் இந்த மாதிரி தான் ஃபார்ம்ஸை பார்க்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்மளும் இதே மாதிரி ஒரு ஃபார்மை உருவாக்க முடியும் நம்மளுடைய HTML வெப்பேஜில். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கண்ட்ரோலில் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸுன்ற ஒரு கண்ட்ரோல் டைப் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைன், அதாவது ஒரே வரியில் முடியக்கூடிய டெக்ஸ்ட்களை நீங்கள் உள்ளே என்டர் பண்ண உதவும். அது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அடுத்து டெக்ஸ்ட் ஏரியான்னு ஒரு கண்ட்ரோல் டைப் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வரிகளில் டெக்ஸ்ட்டை வந்து என்டர் பண்ண நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ரைட் சைடில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் டைப் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன பாக்ஸஸ் வந்து நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக பயன்படுத்துறது.
அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொன்று ரேடியோ அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் டைப். ஆனால் அதில் வந்து மல்டிபிள் சாய்ஸஸில் ஒரே ஒரு சாய்ஸ் மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஆக கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட சாய்ஸில் ஒன்றே ஒன்று மட்டும் தான் செலக்ட் பண்ணுறதுக்கு அனுமதிக்கும். அடுத்தது பட்டன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கோ அல்லது பட்டனை கிளிக் பண்ணவுடனே ஏதாச்சும் சில வேலையை செய்யறதுக்கோ இது பயன்படும். அதுக்காக வந்து இது கொடுத்துருக்காங்க. அடுத்து கடைசியாக செலக்ட் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் டைப். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் ஆப்ஷன் ஒன்று வரும், அதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஃபேஸ்புக்கில் டேட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ராப் டவுன் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனை தான் இந்த செலக்ட்ன்ற கண்ட்ரோல் டைப் கொடுக்கும். ஆக இதெல்லாம் தான் ஃபார்ம்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ். இந்த மாதிரியெல்லாம் சில கண்ட்ரோல் டைப்ஸை வச்சு தான் நம்ம ஒரு ஃபார்மை உருவாக்க வேண்டியதாக இருக்கும். இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஃபார்ம் ஒன்று எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். அதில் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், டெக்ஸ்ட் ஏரியா இருக்கும், மல்டிபிள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற செக் பாக்ஸஸ் இருக்கும், ரேடியோ பட்டன்ஸ் இருக்கும், மற்றும் ட்ராப் டவுனும் இருக்கும். இன்னொரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஃபார்ம்ன்றது வந்து ஒரு கண்டெய்னர். கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி நம்ம டேபிள் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி தான் இந்த எலிமெண்ட்டும். இதுக்குள்ளே வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ், செக் பாக்ஸ், செலக்ட் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட டிஆர் டிடி எலிமெண்ட்ஸ் மாதிரி உள்ளே வந்து உட்காரும். ஆக கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்கே நம்ம ஃபார்மையும் உருவாக்க வேண்டியதாக இருக்கும். ஃபார்மை உருவாக்குறதுக்கு ஃபார்ம் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை உருவாக்கிக்கிறேன். அதில் வந்து அடிப்படையான ஹெச்டிஎம்எல் கோட் போட்டுக்கிறேன். இப்போது இந்த ஒரு பாடிக்குள்ளே தான் நம்ம வந்து ஃபார்ம் உருவாக்க போகிறோன்றதால இதில் ஃபார்ம் அப்படின்ற ஒரு டேகை முதல்ல வைக்கிறோம். இந்த டேகுக்குள்ளே தான் நம்ம கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வர போகிறோம். முதல்ல ஒரு சின்ன டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்புட், ஆக அதுக்கு நம்ம இன்புட் அப்படின்ற ஒரு டேகை பயன்படுத்துகிறோம். இந்த இன்புட்டுன்ற டேகுக்குள்ளே நம்ம உருவாக்க போகிறது வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கான இன்புட்டுன்றதை சொல்கிறதுக்கு டைப் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட்டை கொடுக்கணும். இந்த டைப்புக்குள்ளே பல வகை இருக்குது. அதில் நம்ம வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கான டைப் தான் இந்த இன்புட் அப்படின்றத சொல்கிறதுக்கு இந்த இடத்துல டெக்ஸ்ட்னு ஒரு வேல்யூவை கொடுக்கணும். இந்த ஃபார்மில் ஃபில் பண்ணுவோம் இல்லையா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கான இன்புட், அப்போது அதை ஒரு வேறு ஒரு பேஜுக்கு அனுப்பும் போது நம்ம ஒரு பெயரில் அனுப்பணும். அந்த பெயரை வந்து இங்கே நேம்ன்ற ஆட்ரிபியூட்டில் கொடுக்கணும். நான் வந்து இங்கே யூசர் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு நம்ம போய் இந்த ஃபைலை வந்து ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வந்திருக்கு, சரிங்களா? அதோட நம்ம இந்த ஃபார்முக்கு மேலே வந்து ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுக்கலாம், H3 ஹெட்டிங். அதில் வந்து சைன் அப் ஃபார்ம் அப்படின்னு கொடுப்போம். அப்போ தான் இந்த ஹெட்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த ஹெட்டிங் கீழே இந்த ஃபார்ம் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, ஆனால் அதில் என்ன நம்ம கொடுக்கணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது எடுத்த உடனே, இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வந்து லேபிள் ஒன்றை கொடுக்கலாம். லேபிள் அப்படின்ற ஒரு டேக் இருக்குது. இது வந்து எதுக்கு பயன்படுத்துவோம்னா பொதுவாக இந்த மாதிரி ஃபார்ம் கண்ட்ரோல்ஸில் இந்த கண்ட்ரோல் எதுக்கு அப்படின்ற தகவலை காட்டுறதுக்கு. இப்போ இதில் வந்து நேம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அதோட இந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம இந்த இன்புட் பாக்ஸை இதுக்குள்ளே இப்படி வச்சுட்டா இப்போது இந்த லேபிள் வந்து நேம் அப்படின்ற ஒரு தகவலை காட்டுது. ஆக இந்த லேபிளை கிளிக் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு பாருங்கள் அந்த இன்புட் பாக்ஸ் வந்து ஹைலைட் ஆகுது. ஆக இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தான் நம்ம லேபிள் பயன்படுத்துகிறோம். இப்போ அடுத்தது டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்ற ஒரு டேக். இந்த டேகை சேவ் பண்ணிவிட்டு நம்ம அவுட்புட்டில் போய் பார்த்தோம்னா நமக்கு பாருங்கள் இந்த இடத்துல பக்கத்துலேயே ஒரு பெரிய டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்திருக்கு. அதை நம்ம பெருசாக கூட ஆக்கிக்கலாம், ஆப்ஷன் இருக்குது கார்னரில். ஆக இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அது பெருசாகும். இப்போ இந்த டெக்ஸ்ட் ஏரியா வந்து இங்கே பக்கத்தில் வர்றதுக்கு பதில் கீழே வந்தால் தான் சரியாக இருக்கும் இல்லையா. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லேபிள் இருக்கு இல்லையா, இந்த லேபிளுக்கு அப்புறம் என்டர் அடித்து ரெண்டு பிரேக் டாக் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கீழே வந்திருக்கும். அதோட இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எதுக்குன்றதை நான் கொடுக்க தெரிய வைக்கிறதுக்கு இங்கே லேபிளை பயன்படுத்த போகிறேன். இந்த லேபிளில் நான் வந்து
அபவுட் யூ அப்படின்னு கொடுக்குறேன். ஆக இந்த லேபிள்குள்ளே தான் இந்த டெக்ஸ்ட் ஏரியா இருக்கணும். இப்போ சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் போய் பார்த்தா பாருங்கள் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸு வந்திருக்கு. இப்போ அடுத்தது நம்ம இன்னொரு ஒரு கண்ட்ரோலை பயன்படுத்த போகிறோம். அது என்னென்னா மல்டிப்பிள் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கண்ட்ரோல் டைப். ஆக அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல இன்புட் அப்படின்ற ஒரு டேகை பயன்படுத்துகிறோம். அதோடைய டைப் வந்து இந்த தடவை என்னவாக வைக்க போகிறோம்னா செக் பாக்ஸ். ஏன்னா நம்ம கொடுக்க போகிறது ஒரு செக் பாக்ஸ் தான். இப்போ இந்த செக் பாக்ஸ் பக்கத்தில் ஆப்பிள் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போது சேவ் பண்ணிவிட்டு இதோடைய அவுட்புட் போய் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் செக் பாக்ஸ் ஒன்று வந்திருக்கு, அதுக்கு பக்கத்தில் இந்த டெக்ஸ்ட் இருக்குது. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஒரு ஆப்ஷனும் கொடுக்க போகிறோம். காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணுறோம். அதில் வந்து பனானா அப்படின்னு கொடுக்குறோம் டெக்ஸ். இப்போ போய் பார்த்தோம்னா பக்கத்துலேயே இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஆப்ஷன்ஸ் எதுக்கு அப்படின்றத தெரிவிக்கிறதுக்கு நம்ம இது எல்லாத்தையும் லேபிள் ஒன்றுத்துக்குள்ளே வைக்கலாம். இந்த லேபிளில் ஐ லைக் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட், அதுக்கு பக்கத்தில் தான் இந்த இன்புட் செக் பாக்ஸ்கள் இருக்க போகுது. ஆக இப்போ போய் பார்த்தோம்னா ஐ லைக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பிள் மற்றும் பனானா வந்துடும். இப்போது இந்த ஐ லைக் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கீழே தள்ளுறதுக்கு இங்கே முன்னாடி பண்ண மாதிரியே ரெண்டு பிரேக் டேக் இங்கே இந்த லேபிள் முடிஞ்ச பிறகு வைக்கணும். இந்த அபவுட் அதாவது இந்த டெக்ஸ்ட் ஏரியாக்கான லேபிள் முடிஞ்ச பிறகு கொடுக்கணும். கொடுத்துட்டு போய் பார்த்தோம்னா பாருங்கள் இது கீழே வந்துடுச்சு. செக் பாக்ஸஸ்னாலே மல்டிப்புள் ஆப்ஷன்ஸ் மாதிரி, அதனால் எத்தனை வேணாலும் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது நம்ம வந்து ஒரு இன்புட் டேக் பயன்படுத்துகிறோம். அதில் வந்து டைப் வந்து ரேடியோ அப்படின்னு வைக்கிறோம். இது ரேடியோ என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேடியோ பட்டன் காட்டும். இதில் நான் என்ன கொடுக்க போகிறேன்னா மெயில். சரிங்களா. இப்போ சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் போய் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் வந்திருக்கு, அதை செலக்ட் பண்ணால் அது ப்ளூ கலரில் மாறிடுது. இப்போ இதே மாதிரி வந்து இன்னொரு ஒரு பட்டனை நான் உருவாக்குறதுக்கு இதே காப்பி பண்ணி கீழே போட்டுட்டு டெக்ஸை மட்டும் ஃபீமேல் அப்படின்னு மாற்றிடுறேன். இப்போ போய் பார்த்தோம்னா ரெண்டு பட்டன் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். இப்போ இதுக்கும் வந்து நம்ம லேபிள் கொடுப்போம் முன்னாடி கொடுத்த மாதிரி. ஆக இதில் ஜெண்டர் அப்படின்னு சொல்லி டெக்ஸ் இருக்கும். இப்போ சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் போய் பார்த்தோம்னா ஜெண்டர்ன்ற லேபிளுக்கு அப்புறம் இந்த மேல் அண்ட் ஃபீமேல் தெரியும். அதோட இந்த ரெண்டு பிரேக் டேகை இந்த லேபிளுக்கு முன்னாடி இப்படி வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கீழே வந்திருக்கும். இப்போ மேல் அல்லது ஃபீமேல் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ செலக்ட் பண்ணும்போது ரெண்டு ரேடியோ பட்டனுமே வந்து செலக்ட் ஆகுது இல்லையா. அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரேடியோ அப்படின்ற இந்த இன்புட்டுக்கு நேம் வைக்கணும். ஆக இங்கே வந்து நான் நேம்ன்ற ஆட்ரிபியூட் வைக்கிறேன், அதில் வந்து ஜெண்டர் அப்படின்ற பெயர் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த ரேடியோவும் நேம் கொடுக்குறேன், இங்கேயும் இதே பேர் தான் வைக்கணும். அப்படி வச்சாதான் இது ரெண்டுமே ஒரே விஷயத்துக்கான ரேடியோ பட்டன்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஃபார்ம். சரிங்களா. ஆக இப்போது ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ போய் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒன்றே ஒன்று தான் செலக்ட் ஆகும் பார்த்தீங்களா. ஆனால் செக் பாக்ஸ் நீங்கள் எத்தனை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், ரேடியோ பட்டன் ஒன்றே ஒன்று தான் செலக்ட் ஆகும். ஏன்னா ஜெண்டருங்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அது மேலாக இருக்கலாம் ஃபீமேலாக இருக்கலாம் இல்லை இன்னும் வேறு ஏதாவது ஜெண்டராக கூட இருக்கலாம். அடுத்து செலக்ட் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் டைப்பை நம்ம பயன்படுத்த போகிறோம். முதல்ல வந்து ரெண்டு பிரேக் டேக்கை இங்கே வச்சுருவோம், அப்புறம் ஒரு லேபிள். அந்த லேபிளில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா கண்ட்ரி அப்படின்னு ஒரு டெக்ஸ். சரிங்களா. இப்போது இந்த லேபிளுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா செலக்ட் அப்படின்ற ஒரு டேகை பயன்படுத்த போகிறோம். இப்போ இந்த செலக்ட் அப்படின்ற டேக்குள்ளே நம்ம வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்ஷனை கொடுக்க போகிறோம் இல்லையா. அதனால் இங்கே வந்து
ஆப்ஷன் அப்படின்ற ஒரு டேகை பயன்படுத்தணும். இந்த ஆப்ஷன் டேகில் நான் வந்து என்ன ஆப்ஷனுக்கான டெக்ஸ்டோ அதை வந்து இங்கே கொடுக்கலாம். ஆக இந்த இடத்துல நான் வந்து இந்தியா அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கு கீழே யூஎஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் இதுக்கு மேலே ஜப்பான் அப்படின்ற கண்ட்ரியை கொடுக்குறேன். ஸோ இந்த மூணு கண்ட்ரி வந்து இப்போ ஆப்ஷனாக தெரியும், சரிங்களா? இப்போ சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட் போய் பார்த்தா இங்கே பாருங்கள், கண்ட்ரின்ற ஒரு லேபிள், அதுக்கு பக்கத்தில் ஜப்பான், இந்தியா, யூஎஸ் ஆப்ஷன்கள் இருக்குது ட்ராப்டவுனில். ஆக இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் பயன்படுத்தலாம். இப்போது இதெல்லாம் முடித்த பிறகு, இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ண பிறகு, ஒரு யூசர் என்ன பண்ணுவார்? பொதுவாக ஃபார்மை சப்மிட் பண்ணுவார். அப்போ அதுக்கு வந்து ஒரு பட்டன் தேவை இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல பட்டன் அப்படின்ற ஒரு டேகை பயன்படுத்துகிறோம். இந்த பட்டனில் டைப் ஒன்று இருக்குது, அந்த டைப்பில் நம்ம வந்து சப்மிட் அப்படின்னு கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா இப்போது சப்மிட்டுங்கிறது வந்து இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கான பட்டன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அடுத்து இதுக்கு நடுவில் டெக்ஸ்ட் கொடுக்கலாம், சப்மிட் அப்படின்னு சொல்லி. சரி, சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணால் இங்கே ஒரு சப்மிட் பட்டன் இருக்குது. இந்த பட்டனை கொஞ்சம் கீழே கொண்டு வருவோம், அதனால் இங்கே ரெண்டு பிரேக் டேக். இப்போ போய் ரிஃப்ரெஷ் பண்ணால் இங்கே பாருங்கள், ஒரு சப்மிட் பட்டன் வந்துருச்சு. இப்போது இந்த ஃபார்மை நம்ம உருவாக்கிட்டோம். இந்த ஃபார்மில் கூடுதலான சில தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது இந்த ஃபார்முடைய வேல்யூ அப்படின்ற ஒரு பகுதியை பற்றி நீங்கள் தெரியும். எல்லா ஃபார்ம் கண்ட்ரோலுக்கும் வந்து வேல்யூவை வச்சுக்கிறதுக்கான ஒரு தன்மை இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ இந்த இன்புட் பாக்ஸ்லாம் நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதுதான் வேல்யூ. அண்ட் இந்த டெக்ஸ் ஏரியாவில் வந்து என்ன டைப் பண்ணுறோமோ அதுதான் வேல்யூ. இந்த செக் பாக்ஸில் என்ன நம்ம செக் பண்ணுறோமோ அதுதான் வேல்யூவாக இருக்கணும். அண்ட் இந்த ரேடியோ பட்டனில் என்ன வேல்யூ அண்ட் செலக்ட் பண்ணுறதுல என்னவோ அதுதான் வேல்யூவாக இருக்கணும். அந்த வேல்யூஸ் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ண பிறகு வேறு ஒரு பேஜுக்கோ சர்வருக்கு அனுப்பப்படும். ஒன்று யூஆர்எல் மூலமாக அது போகும், அல்லது உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் பின்னாடி போகும். அதுக்கு பேர் போஸ்ட்ரிக்கோ சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம இப்போ கவலைப்பட வேணாம். பட் மொத்தத்தில் நம்ம வந்து ஃபார்முடைய வேல்யூஸை அனுப்ப தெரியணும், சரிங்களா? அதுக்கு முதல்ல இந்த ஃபார்ம் கண்ட்ரோல் எல்லாம் வேல்யூஸை சரியாக கொண்டு இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போது இந்த இன்புட் பாக்ஸுக்கு வேல்யூவை நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதுதான் வேல்யூ. ஆனால் அதை அனுப்புறதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு தேவை நேம். அதுங்க நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம். ஆனால் அதுக்கடுத்து டெக்ஸ்ட் ஏரியான்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நம்ம நேம் கொடுக்கல. அதனால் இங்கே வந்து நம்ம நேம் கொடுக்குறோம். என்ன நேம் நான் கொடுக்க போகிறேன்னா அபவுட் அண்டர்ஸ்கோர் யூ. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் ஏரியாவில் என்ன டைப் பண்ணுறோமோ அது அபவுட் யூ அப்படின்ற பேரில் போகும். அடுத்து இந்த இடத்துல செக் பாக்ஸஸ் கொடுத்துருக்கோம், ஐ லைக்குன்னு சொல்லிவிட்டு டைப் கொடுத்துருக்கோம் செக் பாக்ஸ்ன்னு. ஆனால் இதுக்கான நேம் வந்து கொடுக்கல. அதாவது இது எதுக்கான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு கேட்டால் லைக் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்துக்கான ஆப்ஷன். ஸோ அதனால் இந்த ரெண்டு செக் பாக்ஸுக்கும் நான் நேம் கொடுத்துட்றேன். இப்போ நேம் கொடுத்துட்டோம், அதாவது இது வந்து லைக்குக்கான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கான வேல்யூவை வந்து நம்ம கொடுக்கல இல்லையா? இங்கே இருக்கிறது டெக்ஸ், இது வந்து வேல்யூ கிடையாது. அப்போ இந்த இன்புட்டுக்கு வந்து நம்ம சொல்லணும் வேல்யூங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் வேல்யூன்ற ஒரு ஆட்ரிபியூட்டை பயன்படுத்தலாம். இந்த வேல்யூவில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் வேல்யூ. ஒன்று நீங்கள் இந்த ஆப்பிள்ன்ற டெக்ஸ்ட் அப்படியே கொடுக்கலாம், அல்லது ஸ்மால் லெட்டரில் கூட கொடுக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற டெக்ஸ்ட் நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரி அப்படியே கொடுக்க மாட்டீங்க, சில நேரத்தில் வேல்யூ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுப்பீங்க. ஆக இங்கே வந்து நான் லோவர் கேஸில் கொடுத்துருக்கேன். இப்போ இதே மாதிரி கீழே இருக்கிற இந்த ஆப்ஷனுக்கும் நான் வந்து பனானா அப்படின்னு கொடுக்குறேன், ஓகேங்களா? ஆக இந்த லைக்குன்ற பேரில் இந்த வேல்யூ போகும், இந்த லைக்குன்ற பேரில் இந்த வேல்யூ போகும், ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் கீழே இருக்கிற இந்த ரேடியோ, இந்த ரேடியோவுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நேம் கொடுத்துருக்கோம், ஆனால் வேல்யூ கொடுக்கல. ஆக இங்கேயும் நீங்கள் வேல்யூ ஆட்ரிபியூட் பயன்படுத்தலாம். இதில் வந்து நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மேல் அப்படின்னு இந்த டெக்ஸ்ட்டை கொடுக்கலாம், அல்லது வெறும் எம் அப்படின்ற எழுத்தை கூட கொடுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் வேல்யூ கொடுக்கலாம். இந்த இடத்துல நான் எஃப்னு கொடுக்க போகிறேன். எஃப்ங்கிறது ஃபீமேல், எம்ங்கிறது மேல், சரிங்களா? அடுத்து கீழே கண்ட்ரி. கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாக இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது அங்கே என்ன டெக்ஸ்ட் வச்சுருக்கோமோ அதே வந்து வேல்யூவாக போயிடும். ஆனால்
நம்ம கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூ போகணும் அப்படின்னு நினச்சோம்னா இங்கேயும் நீங்கள் இந்த ஆப்ஷனில் வேல்யூன்ற ஆட்ரிபியூட் பயன்படுத்தலாம். ஸோ இப்போ இந்த வேல்யூவில் நான் இங்கே என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஜப்பானுக்கு ஜேஏ அப்படின்னு கொடுக்குறேன், ரெண்டே ரெண்டு லெட்டர் ஓகேங்களா. அண்டு இந்தியாவுக்கான வேல்யூவாக ஐஎன் அப்படின்னு கொடுக்குறேன். யூஎஸ்க்கான வேல்யூ யூஎஸ் தான் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வேல்யூ கொடுக்கலாம். இப்போ நம்ம எல்லா ஃபார்ம் கண்ட்ரோலுக்கும் வேல்யூங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டோம் சரிங்களா. இப்போ அடுத்து இந்த ஃபார்மை வந்து நம்ம சப்மிட் பண்ணால் அது எந்த பேஜுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் அனுப்பணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். அதுக்கு இந்த ஃபார்ம் டேக்கில் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த ஆட்ரிபியூட் எதுக்குன்னா உங்களுடைய ஃபார்ம் இன்ஃபர்மேஷனை வந்து எந்த பேஜுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல எதையுமே கொடுக்க போகிறதில்ல அப்படின்றதால இந்த ஃபார்ம் வேல்யூஸை திரும்ப இந்த பேஜுக்கே அது கொண்டு வந்து காட்டும். அது எப்படி காட்டுன்றதை நான் உங்களுக்கு செஞ்சே காட்டுறேன். இப்போது நான் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன், ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இங்கே யூஆரில் எதுவுமே இல்லை சரிங்களா. இப்போது இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறேன், லோகேஷ் அண்ட் ஐ லைக் கோடிங், அடுத்து ஐ லைக் ஆப்பிள், ஐ லைக் பனானா, அப்புறம் ஜெண்டர் மேல், அப்புறம் கண்ட்ரி இந்தியா. இப்போது ஃபார்மை வந்து நான் சப்மிட் பண்ண போகிறேன், ஏன்னா ஃபில் பண்ணிவிட்டேன், சப்மிட் பண்ண போகிறேன். இப்போ நான் சப்மிட் பண்ண உடனே திரும்பவும் இந்த பேஜுக்கே ரிஃப்ரெஷ் ஆகி வந்து நிற்கிது இந்த பேஜ். ஆனால் நம்ம சப்மிட் பண்ண ஃபார்ம் வேல்யூஸ் எல்லாம் இந்த யூஆர்எல்ல நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், இந்த இடத்துல யூசர் நேம் அப்படின்னு நம்ம கொடுத்தோம். இந்த இன்புட்டோடைய பெயர் யூசர் நேம்னு தான் இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள், அதுதான் இங்கே இப்படி வந்திருக்கு. ஆக ஒவ்வொரு ஃபார்ம் கண்ட்ரோலுக்கு என்ன நேம் வச்சுமோ அதெல்லாம் வரும். ஆக இங்கே இந்த ஃபார்ம் கண்ட்ரோலுடைய நேம் யூசர் நேம், அதில் வந்து லொகேஷன்ற வேல்யூ நம்ம டைப் பண்ணியிருந்தோம் அது வந்திருக்கு. அடுத்து டெக்ஸ்ட் ஏரியாவோட ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் வந்து அபவுட் யூ, அதில் வந்து ஐ லைக் ஓடின்ற வார்த்தைகள் வந்திருக்கு. அதில் ஸ்பேசஸ் வச்சுருந்ததால் இங்கே யூஆர்எல்ல ஸ்பேசஸ் இருக்கக்கூடாது, அதனால் அதை ஸ்பேஸுக்கு பதில் ப்ளஸ் சிம்பிள் இங்கே வந்திருக்கு. அடுத்து லைக், இது வந்து இந்த ஐ லைக் அப்படின்ற ஆப்ஷன்ஸ், அதில் வந்து லைக்குன்றது நம்ம ஆப்ஷன் பேரை வச்சுருந்தோம். அதுக்கு வேல்யூவாக வந்து பனானா மற்றும் ஆப்பிளை செலக்ட் பண்ணியிருந்தோம், அதனால் ஆப்பிள் பனானா ரெண்டுமே வந்திருக்கு. ஆக ரெண்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணதால. அடுத்து வந்து ஜெண்டர், ஜெண்டருடைய ஃபார்ம் கண்ட்ரோல்லையும் வந்து ஜெண்டர் தான் வச்சுருந்தோம். அண்ட் அதோடைய வேல்யூ வந்து மேலுக்கு வந்து எம்னு வச்சுருந்தோம், அதனால் அது வந்திருக்கு. அண்ட் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்ட்ரி வந்திருக்கணும், ஆனால் கண்ட்ரி வரல, ஏன் சொல்லுங்கள், ஏன் அப்படின்றத உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? ஏன்னா நம்ம செலக்ட்டுக்கு நேம் வைக்கவே இல்லை, வேல்யூ மட்டும்தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நேம் கொடுக்க போகிறோம். ஆக நேம் அட்ரிபியூட்டிங் கொடுத்துட்டு இதில் வந்து கண்ட்ரின்ற பெயரை கொடுக்குறேன். சேவ் பண்ணிவிட்டு நான் இப்போது ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணலாம். ஆக லோகேஷ் ஐ லைக் கோடிங் ஆர் வெறும் பனானா மட்டும் செலக்ட் பண்ணுறேன் இந்த வாட்டி, அப்புறம் ஜெண்டர் வந்து மேல், கண்ட்ரி வந்து இந்தியா. இப்போ நான் சப்மிட் பண்ண போகிறேன், சப்மிட் பண்ணால் திரும்பவும் இந்த பேஜுக்கே வந்துடும். அண்ட் இந்த வாட்டி பாருங்கள், யூசர் நேம் லோகேஷ், அபவுட் யூ ஐ லைக் கோடிங், லைக் பனானா, பனானா மட்டும்தான் நம்ம செக் பண்ணோம் அதனால் அது மட்டும்தான் வந்திருக்கு, அப்புறம் ஜெண்டர் வந்து எம், அப்புறம் கண்ட்ரி வந்து இந்தியா. ஆக இந்த ஃபார்மை எப்படி உருவாக்குறது அண்ட் ஃபார்ம் கண்ட்ரோலுடைய நேம் எப்படி வைக்கணும், வேல்யூஸை எப்படி வைக்கணுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணால் அது எப்படி வேல்யூஸை காட்டுது அப்படின்றதையும் நீங்கள் பார்க்க முடியுது இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஃபார்ம் கண்ட்ரோலுடைய அடிப்படைகள். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்எஸ், அதாவது டிசைன். ஒரு யூசருக்கு வந்து வெறும் இந்த வெள்ளை கலர் ஃபார்மில் ஒரு இன்புட்ஸை செலக்ட் பண்ணி இல்லை ஒரு டெக்ஸ்டை பார்த்தே வந்து பிடிக்காது, அவருக்கு வந்து வண்ணமயமான அதாவது கலர்ஃபுல்லான விஷயங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் வந்து பேஜில் வந்து அழகாக சில விஷயங்களை எதிர்பார்ப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம சிஎஸ்எஸ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜுக்கு தெரிஞ்சுக்க வருவோம். உதாரணத்துக்கு நம்ம இப்போ வந்து செஞ்சு முடித்தோம் இல்லையா இந்த ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ், அதுலேயே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ஹெட் டேக்குள்ளே நம்ம ஸ்டைல் அப்படின்ற ஒரு டேகை ஆட் பண்ண முடியும். அந்த டேக்குள்ளே சிஎஸ்எஸ் கோடெல்லாம் நம்மளால் சேர்க்க முடியும். உதாரணத்துக்கு இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சிஎஸ்எஸ் கோடை நான் போட்டு வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்எஸ் கோடு உங்களுக்கு முதல் தடவை பார்க்கும்போது குழப்பமாக இருக்கும், ஆனால் இதெல்லாமே வந்து ஃபார்மில் வந்து சில டிசைன்களை சேர்க்கறதுக்கு தான்.
ஆக டெக்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கணும், பேக்ரவுண்ட் கலர் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல சிஎஸ்எஸ் உடைய ப்ராப்பர்ட்டிகளை பயன்படுத்தி கொடுக்குற கோட் தான் இது. இப்படி தான் இருக்கும் சிஎஸ்எஸ் கோட். இதை கொடுத்துட்ட பிறகு நீங்கள் இந்த பேஜை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கிறவங்களுடைய ஃபார்ம் வந்து இப்படி மாதிரி இருக்கும். ஆக இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட ஃபார்ம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு அண்ட் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இல்லையா. அதோட ஃபாண்ட்டோடைய எழுத்துக்களும் கொஞ்சம் ஸ்டைல் மாறி இருக்கிறத நீங்கள் கவனிக்க முடியும். இந்த மாதிரி இன்டர்ஃபேஸஸில் பல அழகான விஷயங்களை உருவாக்குறதுக்கு தான் இந்த சிஎஸ்எஸ் கோடானது பயன்படும். நீங்கள் படிக்க வேண்டியதும் இந்த மாதிரி சிஎஸ்எஸ் கோட் தான். ஆக நீங்கள் வந்து அடுத்து கற்றுக்க வேண்டியது சிஎஸ்எஸ். சிஎஸ்எஸ்ஸை வெப்பேஜில் எப்படி பயன்படுத்துறதுன்றதுக்கான அடிப்படைகளை கற்றுக்கணும். அதுக்கு நம்மளுடைய சேனலில் வீடியோ கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் தேடி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இருங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. மீண்டும் இது போல் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.